இந்த நாளிலே கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து சில ஆலோசனைகளை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம், கொலோசியரே என்று அழைத்து அவர்களுக்கு, அந்த கொலோசே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு, கொலோசே சபைக்கு, கொலோசே சபையின் ஊழியர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் ஆவியானவர் எழுதி தந்த அருமையான வார்த்தைகள். இதில் ரெண்டு காரியத்தை உங்களுக்கு முன்பாக இந்த ராத்திரி வேளை வைக்கும்படியாக விரும்புகிறேன். ஒன்று, கிறிஸ்து யார்? இரண்டாவது, கிறிஸ்தவன் யார்? இந்த ரெண்டு காரியங்கள் கொலோசிய நிருபம் நமக்கு அருமையாக கற்றுத்தருகின்றது. கிறிஸ்து யார், கிறிஸ்தவன் யார், இவைகளை நாம் இன்றைக்கு அறிந்து நம்முடைய விசுவாசத்தில் பலனடைய கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. முதலாவதாக கொலோசியருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் 15-20 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது தயவாய் கவனியுங்கள். கொலோசியர் 1:15, அவர், அதாவது இயேசு கிறிஸ்து, அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும், கர்த்தத்துவங்கள் ஆனாலும், துறைத்தனங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரும் ஆனவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு, பிதாவானவருக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவர் கொலோசே பட்டணத்தாருக்கு மிக தெளிவாய் இயேசு கிறிஸ்துவை பற்றின காரியங்களை எழுதியிருக்கிறார். அன்றைக்கு கொலோசே பட்டணத்திலே இருந்த சபைக்கு விரோதமாக துருபதேச தாக்குதல்கள் பயங்கரமாக இருந்தன. இயேசு கிறிஸ்துவை பற்றின உண்மையான சத்தியத்தை புரட்டி பேசுகிற, இயேசு கிறிஸ்துவை பற்றி தவறான விளக்கங்கள் கொடுக்கின்ற துருபதேசம் அங்கே இருந்தது. தேவ ஆராதனையை குறித்து தவறான கொள்கைகளை புகுத்துகிற துருபதேசம் அங்கே இருந்தது. அதனால தான் அப்போஸ்தலன் பவுலை கொண்டு ஆவியானவர் கொலோசே சபையாருக்கு மிக தெளிவான வெளிப்பாடு, கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடு, ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்கிற தெளிவான வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். இந்த காலகட்டத்திலே நாம் வாழுகின்ற இந்நாட்களிலும் துருபதேசங்கள் மிக அதிகமாக வந்து சபையை மோதி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த சோசியல் மீடியாஸ் வந்த பிறகு அநேக துருபதேசக்காரர்கள் தங்களுடைய தவறான உபதேசங்களை யூடியூப், ஃபேஸ்புக் போன்ற சோசியல் மீடியாஸில் அதிகமாக பதிவேற்றம் செய்து கொண்டே வருகிறார்கள். அதை அநேக மக்கள் விரும்பி பார்க்கிறார்கள். ஏனென்றால் அவைகள் அவருடைய காதுக்கு செவிக்கினியதாக இருக்கின்றது. அவைகள் ஏதோ நூதனமான, இதுவரை கேட்டிராத புதிய கருத்துக்களாக இருக்கின்றது. எனவே அதன்பால் இழுக்கப்பட்டு மக்கள் பலர் அதிலே சென்று கொண்டிருக்கிற நிலைமையை பார்க்கிறோம். ஆனால் தேவ மக்கள் எப்பொழுதுமே யார் பிரசங்கம் பண்ணினாலும் அதை பரிசுத்த வேத வசனங்களோடு உரசி பார்க்க வேண்டும். சும்மா யாரோ சொன்னார்கள் என்று அப்படி ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை நமக்கு இருக்கக்கூடாது. அதனால தான் வஞ்சிக்கப்பட்டு போறது, ஏமாற்றப்பட்டு போகிறது. நாம் பைபிள் வாசிக்கணும். அந்த பைபிள் வாசிக்க வாசிக்க வேத அறிவு நமக்குள் கர்த்தர் தருகிறார்.
முறைப்படி வேதத்திலிருந்து வசனத்திலிருந்து தெளிவாய் போதிக்கின்ற நம்முடைய போதகர்களுடைய பைபிள் ஸ்டடிகளை நாம் அட்டன் பண்ணி கேட்க வேண்டும். அப்படி ஒரு வசனத்தினுடைய சத்தியத்தின் அஸ்திபாரம், உபதேசத்தின் தெளிவு நமக்குள் இருக்கும்போது சும்மா யாரோ சொல்றதை கேட்டு நாம ஏமாற்றப்பட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. அன்றைக்கு கொலோசே சபை துருபதேசத்தினால் தாக்கப்பட்ட பொழுது எழுதப்பட்ட வார்த்தைகள், ஆவியானவர் எக்காலத்துக்கும் இது வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தின் 66 புத்தகங்களிலே இதை ஒரு புத்தகமாக நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே இன்றைக்கும் நாம் அந்த வசனங்களை தியானிக்க நமக்கு ஏது உண்டாயிருக்கிறது. இப்ப முதலாவது, கிறிஸ்து யார் என்பதற்கு மிக தெளிவான ஒரு விளக்கம் இந்த வாசித்த வேத பகுதியில் இருக்கின்றது. கிறிஸ்து 15 வசனம், கிறிஸ்து அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் என்று சொல்லும் பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், அந்த தேவன் அதரிசனமானவராக இருக்கிறார். ஆனால் தேவகுமாரன் மனுஷகுமாரனாக உலகத்திற்கு வந்த பொழுதுதான் நாம் தரிசிக்கக்கூடிய அளவுக்கு அவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்ப இயேசு மூலமாக, தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் உலகத்துக்கு வந்ததன் மூலமாக நமக்கு தேவனை பற்றி அந்த அதரிசனமான அல்லது காணக்கூடாத, காண முடியாத, தேவனை காண முடியாது, தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஆவியாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திருத்துவ தேவன், திரியேக தேவன், அவர் ஒரே சாராம்சத்தை உடைய மூன்று ஆழத்துவங்கள் உடையவராக இருக்கின்றார். அதுதான் சரியான சத்தியம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பிதா, வார்த்தை, ஆவி, இதுதான் அந்த தேவனுடைய மூன்று ஆழ்தத்துவங்கள், பர்சனாலிட்டிஸ். ஆனால் இந்த மூன்று ஆழ்தத்துவங்கள் என்று நமக்கு வெளிப்படும் பொழுதே இந்த மூவரும் ஒரே சாராம்சத்தை உடையவர்கள். தே ஆர் ஆஃப் ஒன் எசன்ஸ், ஒரே எசன்ஸ், ஒரே சாராம்சத்தை உடையவர்கள். இதுதான் திருத்துவத்தினுடைய தெளிவான சத்தியம். ஆனால் நமக்காக அவர் வார்த்தையான தமது குமாரனை மனுஷகுமாரனாக அனுப்பினார். அல்லேலூயா. அப்புறம் அப்போஸ்தலர் 2 படிக்கிறது போல திருத்துவத்தில் 3 அவராகிய பரிசுத்த ஆவியானவரை அந்த அப்போஸ்தலர் 2 நிகழ்ச்சியிலே, பெந்தெகோஸ்தே பண்டிகை நாளிலே, பூமிக்கு அனுப்பி வைத்தார். ஆமென். இதெல்லாம் மனிதனுடைய மீட்புக்காக தேவபக்தியுள்ள ஒரு சந்ததியை உருவாக்கி தேவனோடு சேர்த்து காலமெல்லாம் தேவனுக்கு பிள்ளைகளாய் வாழ வைக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய திட்டத்தின் கீழாகத்தான் ஆதாம் தொடங்கி இம்மட்டும் தேவன் நடத்தி கொண்டே வருகிறார். ஆமென். அந்த திட்டத்துல தான் நாமும் ஒரு பங்கு வகித்து கொண்டு இருக்கின்றோம். அந்த தேவ திட்டத்தை நாம் அறிந்தோம், விசுவாசித்தோம், ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கு அந்த தேவ திட்டத்தின்படி நித்தியமாய் நானும் ஒரு தேவ பிள்ளையாக தேவாதி தேவனோடு வாழ வேண்டும் என்கிற அந்த தீர்மானத்தோடு தான் சபைக்குள் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ இந்த இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனுஷனாய் வந்தார் என்கிற சத்தியம், அதைத்தான் பலர் அறிந்திருக்கிறார்கள். அப்ப அவள் சொல்லுகிறார்கள், உங்கள் தெய்வம் 2000 முன்னாடி தானே வந்தாரு, உங்கள் தெய்வம் அங்கே பெத்லகேமில் தானே பறந்தாரு, இந்த தச்சர் குடும்பத்தில் தானே வந்தாரு, உங்க தெய்வம் இப்படி மதிப்பிடுகிறார்கள். அவர்கள் எதை மட்டும் அறிந்திருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மனித மனுஷகுமாரனாய் வந்த அந்த சரித்திரத்தை மட்டும்தான் அவங்க என்ன செய்திருக்காங்க, அறிஞ்சிருக்காங்க. ஆனால் அதனால அவங்க என்ன பண்றாங்க, இயேசுவை மற்ற மகா மனிதர்களோடு ஒப்பிடுகிறார். இப்ப உலகத்துல சில மனிதர்கள் மாமனிதர்களாய் வாழ்ந்திருக்கிறார்கள் இல்லையா, அவர்களோடு இயேசுவை ஒப்பிட்டு பேசுறாங்க. அது சரியல்ல. ஏனென்றால் உலகத்திலே சிறப்பு வாய்ந்த மனிதர்களாய் வாழ்ந்தவர்கள் உண்டு. ஆனால் அவர்களுக்கு இந்த உலகத்தில் அவர்கள் பிறக்கிறதற்கு
முன்னால அவர்கள் இருக்கவில்லை. புரியுதா? அவர்கள் இருக்கல. எப்பதான் அவங்களுக்கு ஆரம்பம்? தகப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளையா இந்த உலகத்தில் அவங்க எப்ப பிறந்தாங்களோ அதுதான் அவங்களுடைய தொடக்கம். அப்புறம் மரணம் அவர்களுடைய முடிவு. அதுக்கு அந்த பக்கம் அவர்கள் ஜீவனோடு எழும்பவும் இல்லை, ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கவும் இல்லை. ஆனா இந்த ரெண்டும் இயேசுவுக்கு உண்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏன் அவர் ஒப்பிட முடியாதவராய் நிற்கிறார் என்றால், மற்ற மனிதர்களோடு உலகத்திலே எத்தனை தெய்வங்கள் என்று சொன்னாலும் அவைகளோடு கூட இந்த இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட முடியாது. ஏனென்றால் நான் சொன்ன எல்லாருடைய சரித்திரமுமே ஒரு மனித பிறப்பில் ஆரம்பிக்கிறது. மனித அந்த மரணத்தோடு முடிந்து விடுகிறது, அவ்வளவுதான். ஆனால் இயேசு ஏன் இப்படி ஒரு ப்ரீஎமினன்ஸ், ஒரு தன்னை நிகரற்ற ஒப்பற்ற ஒரு நிலை அவருக்கு எப்படி என்று சொன்னால், அவர் உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆதி முதலே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இது வேற யாருக்கும் கிடையாது. அவர்கள் நீங்கள் எந்த புனிதர்களை சொல்லுங்கள், எந்த தேவர்களை தெய்வங்களை சொல்லுங்கள், எந்த மனித மகாத்மாக்களை சொல்லுங்கள், ஒருவருக்குமே பிறப்புக்கு மனித பிறப்புக்கு முன்பாக ஒரு ஜீவிதம் இருந்தது இல்லை. அல்லேலூயா. அதே போல அவர்கள் மரணத்தோடு அவர்களுடைய வாழ்வு முடிந்து போயிற்று. அவருடைய சரீரங்கள் மண்ணுக்குள் இருக்கிறது. அவருடைய ஆத்மா சிருஷ்டிகராகிய தெய்வம் அவருடைய வாழ்வின் நிலைக்கு ஏற்ப வைத்த இடத்தில் போய் சேர்ந்திருக்கிறது, இல்லையா? பைபிள் அதை தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ இதிலையும் இயேசு கிறிஸ்து ஒப்பற்றவர், நிகரற்றவர். ஏனென்றால் அவர் மரித்தார், மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அவர் பரம் ஏறி சென்றார். அல்லேலூயா. அவர் இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து அரசாட்சி செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அகிலாண்டத்தை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். அப்போ இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய மிக விசேஷித்த தனித்தன்மை, நிகரற்ற ஒப்பிடத்த முடியாத தன்மை. இதை எல்லா தேவ பிள்ளைகளும் இருதயத்தில் ஆழமாய் பதித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் தொடங்கி பெரியவர்கள் மட்டும் இயேசு கிறிஸ்து ஒப்பற்ற தேவன், அவர் தேவாதி தேவனுடைய திருக்குமாரன், அவர் உலகத்தில் நம் அனைவருக்கும் ஏக இரட்சகராக, உலக இரட்சகராக தேவனால் அருளப்பட்டவர் என்கிற சத்தியத்தை தெளிவாய் இருதயத்திலே பதித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுக்கு மாறான வார்த்தைகள், இதுக்கு மாறான உபதேசங்கள் பலர் உங்களுக்கு சொல்லலாம். அப்பொழுதெல்லாம் இது அசைக்கப்படவே கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். சரி, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். எப்படி என்றால், தேவன் தம்மை மனுஷனுக்கு வெளிப்படுத்த விரும்பினார். அப்போ பிதாவானவர் அவரில் ஒன்றாக, அந்த மூவரில் ஒன்றாக இருந்த வார்த்தை என்பவரை ஆதி முதலே தன் குமாரன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். அந்த குமாரனைத்தான், தேவகுமாரனை, காலம் நிறைவேறின பொழுது கன்னிகையாயிருந்த மரியாளுடைய வயிற்றிலே ஒரு யோசேப்பின் மூலமாக அல்ல, தேவனுடைய அற்புத செயலினாலே உற்பத்தி ஆகும்படி செய்தார். அல்லேலூயா. யோவான் 1:14 தெளிவாய் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இது யார் வேற யாருக்கும் பொருந்தார். எல்லாரும் ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளையாத்தான் பிறந்திருக்கிறோம். ஆனால் இந்த இயேசுவுக்கு மட்டும்தான், வார்த்தையாய் இருந்தவர், கன்னிகையாய் இருந்த மரியாளுடைய வயிற்றிலே எந்த ஒரு புருஷ உதவி இல்லாமல் அற்புதகரமாக உற்பவித்து பிறந்தார். அல்லேலூயா. ஏன் அந்த தேவாதி தேவனை மக்கள் அறியணும்? அதுக்கு அந்த தேவனுடைய தற்சுரூபமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்பட்டார். எபிரேயர் 1:3, இவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பிதாவானவருடைய மகிமையின் பிரகாசமும்
அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்கள், பிதாவானவரை நாம் காண முடியாது. அப்ப அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறது யார்? குமாரனாகிய இயேசு. அப்ப இயேசுவை பார்த்தவர்கள் பிதாவை பார்த்தவர்கள் என இயேசு சொன்னார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். எப்படி கண்டான்? என இவர் அவருடைய தற்சொரூபம். அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போன்றது. இன்றைக்கு காமராஜர், அண்ணாதுரை எல்லாருடைய சொரூபங்களை நாம் பார்க்கிறோம். எல்லா இடத்துலையும் வச்சிருக்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த காலத்து பிள்ளைகளுக்கு காமராஜரை பார்த்ததில்லை, அண்ணாதுரையை பார்த்ததில்லை என்ன. ஆனால் அதில் என்ன செஞ்சுக்கிறாங்க, உடனே பார்த்துறாங்க, ஓ இப்படி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நமக்கு தேவனை பார்க்க வழியே இல்லை, ஆனால் இயேசுவை கண்டவர்கள் தேவனை அவரில் கண்டார்கள். அதான் தேவனை பிதாவை இயேசுவில் கண்டார்கள். ஹல்லேலூயா. ஸோ அதுதான் அந்த தற்சொரூபம். அவர் எப்படியோ இவர் அப்படியே, அதான் அதனுடைய அர்த்தம். அவர் எப்படியோ இவர் அப்படியே. அப்போ இயேசு கிறிஸ்து தீர்க்கத்தரிசிகளில் ஒருவர் என்று ஒரு சாரார் பேசுகிறார்கள். இல்லை, அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார், அவர் தீர்க்கத்தரிசியிலும் மேலாக வாழ்ந்தார், ஆனால் அவர் தீர்க்கத்தரிசிகளில் ஒருவர் அல்ல, அவர் தேவாதி தேவனுடைய தற்சொரூபமானவர். அல்லேலூயா. இந்த வசனத்தில் எபிரேயர்ல மகிமையின் பிரகாசம், த எக்ஸ்பிரஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கு. மகிமையின் பிரகாசம், ஒரு சிராக்ஸ் காப்பி எடுக்கிறோம், ஒளி நகல் அப்படிங்கிறோம், ஒளி நகல் அப்படின்னு ஒரு போட்டோ காப்பி, புகை படம் என்று சொல்லுகிறோம். இதெல்லாம் அங்கே இருக்கிறத அப்படியே பிரதிபலிக்கிறது, அப்படியே காட்டுகிறது, அச்சடையாளமாக, அச்சடையாளமாக. அதே மாதிரி பிதாவினுடைய ஒரு அச்சடையாளமாக, மகிமையின் பிரகாசமாக இயேசு வெளிப்பட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நீங்க இந்த இயேசு கிறிஸ்துவுடைய உலோக வரவுக்கு முன்னால் உள்ள காரியத்தை ரொம்ப தெளிவா படிக்கணும்னா, இந்த கொலோசேயர் 1:15 உள்ள வசனங்கள், எபிரேயர் 1:3, அடுத்தது பிலிப்பியர் 2:6-11 மட்டுமான வசனம். பிலிப்பியர் 2:6 பாருங்க, அவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாயிருந்தோம் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். இங்க சொல்லியிருக்கு, அவர் தேவனுடைய ரூபம், தேவனுடைய ரூபம், தேவனுடைய ரூபம். He was in the form of God. தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே இயேசு கிறிஸ்து, அந்த தேவனுடைய ரூபம், தேவனுக்கு சமம். பிதா எத்தனை மகிமைக்கு பாத்திரரா இருக்கிறாரோ அத்தனை மகிமைக்கும் யார் பாத்திரர்? இயேசு கிறிஸ்து குமாரன் பாத்திரர், பரிசுத்த ஆவி பாத்திரர். அல்லேலூயா. எனவே இந்த இயேசு கிறிஸ்து வேறு யாரோடும் ஒப்பிடத்தக்கவர் அல்ல. நீங்கள் பின்பற்றுகிறவர் நிகரற்றவர். அல்லேலூயா. அவர் வெறும் மனிதன் அல்ல, அவர் தேவகுமாரன், மனித குமாரனாய் வந்தவர். அல்லேலூயா. அதனால நீங்கள் பின்பற்றுகிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஒரு செத்து போன ஒரு ஆளை பின்பற்றி கொண்டிருந்தால் முடிவு என்ன? ஒரு நம்மை போல வாழ்கிற ஒரு மனிதனை தெய்வம் என்று சொல்லி நாம் பின்பற்றி கொண்டிருந்தால் கடைசியில் நம்முடைய நம்பிக்கையின் முடிவு எப்படி இருக்கும்? நல்லா சிந்திச்சு பாருங்க. அவர்களே மரணத்தோடு முடிந்து போகிறார்கள். அவர்களை நாம் தெய்வம் என்று சொல்லி பின்பற்றினா, அவளை பின்பற்றுகிற நமக்கு அந்த நம்முடைய நம்பிக்கை கடைசியில் எப்படி முடியும்? இதைத்தான், உண்மையிலே ஒன்றும் இல்லாத ஒன்றை நாம் கற்பனையில் உருவாக்கி வைத்துக் கொண்டு இது என்னை காப்பாற்றும் என்று நாம் அதை பின்பற்றி நடந்தால் நம்முடைய நம்பிக்கையின் முடிவு என்னமாக இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? அதனால் நம்ம முந்தி அப்படித்தான் இருந்தோம், முந்தி அப்படித்தான் இருந்தோம். ஆனால் இப்பொழுது மெய்யான ஒன்றான மெய்த்தேவனை நாம் அறிந்து கொண்டோம். ஹல்லேலூயா. அவர் நமக்காக அனுப்பின அவருடைய குமாரனும் நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமான இயேசுவை அறிந்து அவரை நாம் பின்பற்றுகிறோம். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றும் பொழுது இயேசு சொன்னார், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப நாம இயேசுவை பின்பற்றி போகும்பொழுது நம்ம எங்க போய் சேருவோம்? பிதாவானவரிடத்திலே
போய் சேருவோம். அதான் இயேசு தான் கரெக்டான வழி. He is the only way. அதான் இயேசு சொன்னார் யோவான் 14:6, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நானே ஸ்ட்ராங்கா சொன்னார். இன்னொன்னு கிடையாது. இவரையும் பின்பற்றலாம், அவரையும் பின்பற்றலாம், ரெண்டு பேரில் யாரையாவது ஒருத்தரை பின்பற்றுங்க, இவரும் வழிதான் அவரும் வழிதான், அப்படி இயேசு சொல்லவே இல்லை. நானே வழி. ஹல்லேலூயா. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். சிருஷ்டிகராகிய தெய்வத்தை சிருஷ்டிக்கப்பட்ட நாம் சென்றடைய வேண்டும். அதுக்குத்தான் சிருஷ்டிகர் நம்மை சிருஷ்டித்தார். அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் இயேசுவே அதற்கான வழி. அல்லேலூயா. அப்படி தேவன் தம்மை வெளிப்படுத்தத்தான் இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினார். அப்போ அடுத்த வார்த்தையை பாருங்க, 16 கொலோசேயர் 1:16, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. யாருக்குள்? கிறிஸ்துவுக்குள். இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் சகலமும் என்ன செய்யப்பட்டது? சிருஷ்டிக்கப்பட்டது. வானமானாலும் பூமியானாலும், பூமியிலே உள்ள மிருக ஜீவன்கள், பறவை பட்சிகள், நீர்வாழும் ஜந்துக்கள், ஊரும் பிராணிகளானாலும், பூமியிலே வாழ்கின்ற மனிதர்களானாலும், தேவ தூதர்களானாலும், யாரானாலும், யாரால், யார் மூலமாய் உண்டு பண்ணப்பட்டார்கள் சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்ம நல்லா படிக்கும் பொழுதுதான், அறியும் பொழுதுதான் அந்த விசுவாசம் உறுதிப்படுகிறது. தேவ தூதர்கள் பூமி உண்டாகிறதுக்கு முன்னாடியே உண்டாக்கப்பட்டிருக்காங்க. மனுஷன் உண்டாக்கப்படுறதுக்கு முன்னாடியே தேவதூதர்கள் தேவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உண்டாக்கப்படும் பொழுதே இயேசு மூலமா தான் உண்டாக்கியிருக்கிறார். ஆமென். அவர்களையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் தான் என்ன பண்ணி இருக்கிறது? உண்டு பண்ணி. அப்ப இயேசு எப்பொழுதிருந்தே இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கு, பரலோகத்தில் உள்ளவைகள். பரலோகத்தில் உள்ளவைகள் என்ன? தேவதூதர்கள். தேவதூதர்கள் பரலோகத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கோ அத்தனையும் யாருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது? பரலோகம் உண்டாகும் பொழுதே இயேசு இருக்கிறார். பாருங்க, வானம் பூமி எல்லாம் அடுத்தது, தேவன் வாழுகின்ற பரலோகம் அப்பொழுதே. அப்போ இயேசு என்பது ஆதி முதலே அவர் இருக்கிறார். அந்த ஆதிக்கு விளக்கமே கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் முதல்ல தேவன் இருக்கிறார். அந்த தேவன் பிதாவாக, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். சரி, இன்னும் விளக்கமா சொல்லியிருக்கு, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும். இந்த பூமியில நிறைய இருக்குல்ல, அதுலேயும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும். இந்த பூமியில கண்ணால காண்கிறது இருக்கு, அதெல்லாம் கிறிஸ்து மூலமா தான் உண்டாயிருக்கு. வானமும் பூமியும், பூமியிலே உள்ள அனைத்தும், அனைத்தும் கிறிஸ்து மூலமா தான் உண்டாயிருக்கு. மனுஷர்களாகிய நாமும் கிறிஸ்து மூலமா தான் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம், எல்லா உலகத்தில் உள்ள அத்தனையும். அப்புறம் பாருங்க, காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும். காணப்படாதவைகள் என்ன பூமியில இருக்கு? காற்றானாலும், என்ன காற்றை பார்த்தீங்களா? காற்றை பார்த்தீங்களா? எல்லாத்தையும் யார் தான் உண்டாக்குனது? ஆண்டவர். இதுக்கு மேல தேவ தூதர்கள் பரலோகத்திலே கிரியை செய்கிறார்கள், பூலோகத்திலும் வந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறார்கள். காணப்படாதவைகள் தேவ தூதர்களை கண்ணால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடிகிறதில்லை. அவர்களையும் உண்டாக்குனது யார் தான்? இயேசு கிறிஸ்து. பிசாசுகள் இருக்கிறது, அதை உண்டாக்கினது யார்? அவர் பிசாசாக உண்டாக்கல, தேவ தூதர்களை தான் உண்டாக்கினாரு. ஆனா அந்த தேவ தூதர்களிலே ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் பண்ணி தேவனால் அடித்து பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டார்கள். அதுதான் பிசாசு கூட்டம். ஆனா அவங்களையும் உருவாக்கினது கிறிஸ்து மூலமா தான். ஆனா பிசாசுகளாக அல்ல, யாராக? தேவதூதர்களாக உருவாக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு பிசாசுகளாக மாறிவிட்டார்கள். அப்ப எல்லாவற்றையும் கண்ணால் காண்கிறதும் காணாதவைகளுமான எல்லாவற்றையும் இன்னொரு விளக்கம் கொடுத்திருக்கு, சகல வஸ்துக்களும். வஸ்துக்கள்னா எல்லா பொருட்கள். அடுத்து சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள்,
துறைத்தனங்கள், அதிகாரங்கள். இது என்ன? சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், துறைத்தனங்கள், அதிகாரங்கள்னா தேவதூதர்களுடைய வரிசைகள். தேவதூதர்களுடைய வரிசைகள், விதவிதமான தேவதூதர்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதுல உயர்ந்த நிலையிலிருந்து கீழே வர வச்சிருக்கிறார். சேராபீன்கள், அதான் மனிதனுக்கு கிடைத்திருக்கிற அறிவின்படி, வேத வசனங்களின் அறிவின்படி தேவதூதர்களே ரொம்ப டாப் மோஸ்டா இருக்கக்கூடியது யாரு? சேராபீன்கள். அவள் தேவன் பக்கத்துல நிற்கக்கூடியவங்க, அக்னிமயமானவர்கள். அடுத்தது கேருபீன்கள். கேருபீன்களை பற்றியும் பைபிள் நிறைய சொல்லுகிறது. அவர்களும் தேவ சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள், தேவனுடைய சகல கிரியைகளையும் நடத்துகிறவர்கள் அவர்கள் தான். இயேசுடைய கட்டளையிலே இயேசு சொல்ற வார்த்தைகளை அப்படியே ஏற்றெடுத்து கீழே உள்ள தேவதூதர்கள் மூலமாக செயல்படுத்துகிற முக்கிய பொறுப்பு கேருபீன்கள். அதுக்கு அடுத்து சிங்காசனங்கள். சிங்காசனங்கள் அது ஒரு தேவதூதர்கள். அதுக்கு கீழே அதிகாரங்கள், துறைத்தனங்கள் இப்படி எல்லாம் இருக்கிறது. பிரதான தூதர்கள், கடைசியில தான் சாதாரண தேவதூதர்கள். இப்படி ஒரு பெரிய சேனைகளையே கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த சேனைகள் கண்ணுக்கு தெரியாதவைகள், ஆனால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது யாரு? கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்கள், இவைகள் எல்லாவும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப முதல்ல பார்த்தோம், சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்குள், கிறிஸ்துவுக்குள். அடுத்தது கிறிஸ்துவை கொண்டு, அடுத்தது கிறிஸ்துவுக்கென்று. ரொம்ப ஆழமான வார்த்தை சேர்த்து ஒரே வசனத்துல வச்சிருக்கு. எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளதான் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்கு வெளியே ஒன்றும் இல்லை. எல்லாமே அவரை கொண்டுதான், கிறிஸ்துவை கொண்டுதான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது எல்லாமே அவருக்காகத்தான், அவருக்கென்று. அப்ப சகலத்திலும் நாயகர் யாரு தான் சொல்லுங்க, வாய் திறந்து. இயேசு கிறிஸ்து அகிலாண்டத்தின் நாயகர். அல்லேலூயா. எல்லாமே அப்ப நான் சிருஷ்டிக்கப்பட்டது யாருக்காக சொல்லுங்க? இயேசுவுக்காக, இயேசுவுக்குள், இயேசுவின் மூலம். அவரை கொண்டு நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன், அவருக்காக நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன், அவருக்குள் நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கேன். ஆனா இது தெரியாம நம்ம எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருந்தோம், ஆனா இப்பொழுது தெரிந்து ஆண்டவருக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறோம், வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இதை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், ஆகவே அன்பானவர்களே, இந்த அறிவு நமக்குள் தெளிவாக இருக்கட்டும். அடுத்து இன்னும் பாருங்கள், 17 வசனம், அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவர் உருவாக்கினவர் மட்டுமல்ல, எல்லாவற்றிற்கும் முந்தினவர். 18 வசனத்திலே 2 பகுதி, அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரும் ஆனவர். இவரை பற்றி இன்னொரு வார்த்தை, இவர் முதற் பேரானவர். அல்லேலூயா. இதிலே ஒரு தவறான உபதேசம் பேசுவார்கள். இந்த வசனங்களை வைத்துக்கொண்டு இதில் இப்பொழுது நான் வாசித்தேன் இல்லையா, அவர் சகல சிருஷ்டிக்கும் முந்தினவர் என்று சொல்லும் பொழுது ஒரு கூட்டத்தார் என்ன பிரசங்கம் பண்ணுகிறார்கள் என்றால், இயேசுதான் எல்லாத்துக்கும் முதலாவது பிதாவால் சிருஷ்டிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. அது தவறு. இயேசு சிருஷ்டிக்கப்படவில்லை. இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் தெளிவாக இருக்கட்டும். ஏன்னா அப்படி ஒரு துருபதேசம் பல வருஷங்களாக நடமாடிக்கொண்டே இருக்கிறது. இயேசுவை அந்த தேவனுக்கு சமமானவர் என்கிற நிலையை விட்டு மாற்றி பேசுவார்கள். என்ன சொல்லுவார்கள்? இயேசுதான் முதல் சிருஷ்டி என்று சொல்லுவார்கள். சிருஷ்டின்னா உண்டாக்கப்பட்டவர். இயேசு பிதாவினால் உண்டாக்கப்பட்டவர் அல்ல. சொல்லுங்க, இயேசு பிதாவினால் உண்டாக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி கிடையாது. அவர் பிதாவின் பேரானவர். பேரானவர்னா பெற்றெடுக்கப்பட்ட அந்த நிலை, அந்த நிலை. பிதாவின் முதற் பேரானவர், பேரானவர். ஒன்லி பிகாட்டன் சன் என்று ஒரு ஸ்பெஷல் வேர்டு இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கு. ஒன்லி பிகாட்டன், பிகாட்டன் சன். அப்போமோ ஒரு பயாலஜிக்கலா பிதா இயேசுவை பெற்றெடுத்தாரா? சரி, நம்ம உடனே நம்ம சிந்தனை அப்படித்தான் போ, ஒரு தகப்பன் தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிற மாதிரி இயேசுவை பிதாவானவர் பெற்றெடுத்தாரா? அப்படி அல்ல, அப்படி அல்ல. பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆதி முதலே தேவன். ஆனால்
பிதாவானவர் தம்மை மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்துவதற்கு வார்த்தையை குமாரனாக ஆவியை செயல்படுத்துகிறவராக நியமித்தார். அல்லேலூயா. அப்ப இந்த பிறப்பித்தார் என்று சொல்லுகிற வார்த்தையில் கூட சரீர பிரகாரமாக ஒரு குழந்தை பேரு என்று எடுக்கக்கூடாது, அவர் பிதாவினால் குமாரன் என்ற நிலையில் வைக்கப்பட்டவர். அல்லேலூயா. ஆவியானவர் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவர், அவர் புறப்பட்டு வந்து பிதாவின் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறவர். இந்த ஒரு அர்த்தத்தில் தான் அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். மிஸ்டர் சோன்சோ பிகாட் சோன்சோ அப்படி சொல்லுவார்கள். இன்னார் இன்னாரை பெற்றான் சொல்லுவார்கள். அதே போல இன்னொன்று சொல்லுவார்கள், லவ் பிகட்ஸ் லவ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அன்பு அன்பை பிறப்பிக்கும். அப்ப அந்த நான் ஏன் சொல்றேன்னா, அது வெறும் சரீர பிரகாரமான பிறப்பை பற்றி சொல்வதல்ல, அது தன்னை போல இன்னொன்றை அது பிறப்பிக்கிறது என்கிற அந்த ரீதியும் சேர்த்து புரியணும். ஆகவே பிதாவானவர் மாம்சத்தின்படி தனக்கு குமாரனாக இயேசுவை பெற்றெடுத்தார் என்கிற சிந்தை அல்ல. பிதாவானவர் இயேசுவை தனக்கு முந்தின முதல் பெயராக நியமித்தார். அல்லேலூயா. எல்லாம் மனுக்குலத்துக்காக. என்ன தெரியும் ஆண்டவருக்கு, நான் மனிதனை படைக்க போகிறேன், அவன் விழப்போகிறான், பாவத்தில் விழப்போகிறான். அந்த பாவத்திலிருந்து அவனை மீட்கணும்னா ஒரு இரட்சகர் அங்கே போகணும். அந்த இரட்சகர் யார்? இயேசு தான். என்னுடைய வார்த்தை தேவகுமாரன் தான் அங்கே போக போகிறார். அப்புறம் அந்த சிலுவைக்கு பிறகு யார் இந்த ஜனங்களை வழிநடத்துவது? பரிசுத்த ஆவியானவர் போக வேண்டும். இதெல்லாம் வச்சுதான் நாம் நமக்காக பிதாவானவர் தன்னுடைய குமாரனை முதற்பேராய் நியமித்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி, ஆகவே இவர் சிருஷ்டி அல்ல, சிருஷ்டியில் முதன்மையானவர் என்று சொல், சிருஷ்டியில் ஃபர்ஸ்ட் என்று சொல்ல முடியாது. இவர் பிதாவின் ஒரே பேரான குமாரன். ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். அடுத்தது இவருக்கும் சபைக்கும் உள்ள காரியத்தை 18 வசனத்தில் சொல்லியிருக்கு. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். இவர் பூமியிலே இன்றைக்கு ஆண்டவர் உருவாக்கி இருக்கிற சபைக்கு யாராயிருக்கிறார் சொல்லுங்க? தலையாயிருக்கிறார். தலை என்ன? ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்ட் சர்ச்சுக்கு யார் தலைவர்? இது தலைவர். அது என்னது தலை? என்ன தலைவர் என்பது ஒரு போஸ்ட், ஒரு பதவி. என்ன அந்த பதவியில் ஒருத்தர் இருந்தால் அவரை தலைவர்னு கூப்பிடுவோம். ஆனால் அது அப்படிப்பட்டதில்லை. அவர் சபைக்கே அவர் என்னது தலை. தலைவர் இல்லாட்டா இன்னொரு தலைவர் வருவார். ஆனால் தலை போச்சுன்னா ஒன்றுமே இல்லை. அதான் சபைக்கு அவர் யாராக இருக்கிறார்? சும்மா தலைவர்னு அவரை சொல்லிட்டு போயிட முடியாது. அவர் யார்? தலையாகவே இருக்கிறார். அல்லேலூயா. சபைக்கு அவர் தலையாக தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இன்னொரு விஷயத்தை சொல்றேன், 19 வசனம், சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்க. இந்த இயேசு கிறிஸ்துவை இப்படியெல்லாம் நியமித்து நம்முடைய ரட்சிப்புக்காக ஆண்டவர் செயல்படுத்தும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ன இருக்கணுமா? சகல பரிபூர்ணமும் இருக்கணும். அவர்கிட்ட ஒரு குறையும் கிடையாது. எந்த விஷயத்திலும் ஒரு சின்ன குறை இல்லை. பரிபூரணமானவர். அதே கொலோசேயர்ல 2:9 வசனம், ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. எல்லா பரிபூரணமும், முக்கியமாக தேவத்துவம், காட்ஹெட், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருடைய சகலமும் யாருக்குள்ளே இருக்குது? இந்த குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. எல்லா பரிபூரணமும் தேவத்துவத்தின் பரிபூரணம். அதே மாதிரி கொலோசேயர் 2:3 பாருங்க, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இந்த கிறிஸ்துவுக்குள் எல்லாமே இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஞானம் அறிவு என்கிற அத்தனை பொக்கிஷமும் யாருக்குள்ள இருக்கு? கிறிஸ்துவுக்குள். ஞானம் என்றால் சோஃபியா, சோஃபியா, அது வெளிப்படுத்தப்பட்ட தேவ ரகசியங்களை குறித்த அறிவு, அதான் ஞானம். சோஃபியா
அறிவு என்றால் நாசிஸ், அது எழுதப்பட்ட எழுதி தரப்பட்ட வேத வசனங்களை குறித்த அறிவு. இந்த ரெண்டு அறிவுகளும் திரளா யாருக்குள்ள இருக்கிறது? பரிபூர்ணமா இயேசுவுக்குள்ள இருக்கிறது. இப்ப கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு இதெல்லாம் அவர் தருகிறார். அல்லேலூயா. தெய்வீகத்தை இயேசு மூலம் பெற்றுக் கொள்ளுகிறோம், ஞானத்தை அறிவை யார் மூலம் பெற்றுக் கொள்ளுகிறோம்? இயேசு மூலம். அப்ப இந்த ஞானம் என்பது இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறதனுடைய சத்தியத்தை அறிகிற அந்த அறிவாக்கும் ஞானம். அறிவு என்று சொல்வது இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறதை அறியக்கூடிய அறிவு. இன்னொன்று உண்டு, அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் அல்லது விவேகம். அது இந்த எழுதப்பட்ட வார்த்தையையும் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையையும் வாழ்க்கையில் எப்பெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் என்கிற நடைமுறை அறிவு. அதுக்கு பேர் தான் விவேகம், புரிந்து கொள்ளுதல், ஆவிக்குரிய விவேகம் என்று பைபிளில் சொல்லியிருக்கு, ஆவிக்குரிய விவேகம். அப்போ இதெல்லாமே யாருக்குள்ள இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள். சில நினைப்பார்கள் உலகம்தான் அறிவில் பயங்கரமாக இருக்கு, படிக்க படிக்க நினைப்பார்கள் சயின்ஸ் எப்படி இருக்குது, அது ஜியோகிராஃபி என்ன சொல்லுது, சயின்ஸ் என்ன சொல்லுது, ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுது, எல்லாம் சொல்லுவார்கள். உடனே அவங்க நினைப்பார்கள் இந்த பைபிளில் சும்மா ஏதோ ஆவிக்குரிய விஷயந்தான் இருக்கு, எங்கள் உலக படிப்பில் தான் பயங்கர அறிவு பயங்கர ஞானம் பயங்கர விவேகம் இருக்குது அப்படின்னு சிலர் நினைப்பார்கள். பிள்ளைகள் பெரியவர்கள் யார் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியல, அப்படி அல்ல. அது அத்தனையினுடைய மூல காரணம் இந்த வேத வசனங்கள் தான். அல்லேலூயா. இது சிருஷ்டிகர் சொன்னது, சிருஷ்டிகர் சுவாசித்து அளித்தது என்று சொல்லி இருக்கிறது இந்த வார்த்தை. இதில் எழுதப்பட்டது இதைத்தான் மனுஷன் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறான். அவர் ஒரே நாளில் உண்டாக்கி வச்சுட்டார் எல்லாத்தையும், அவருக்கு அதை பற்றி சகலமும் தெரியும். அதில் கொஞ்சத்தை தான் இங்கே எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் மனுஷன் அவர் அன்றைக்கு ஒரு நாளில் உண்டாக்கினதை இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்களாக என்ன பண்ணிட்டு இருக்கான், ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிக்கிறதுல கரெக்டும் இருக்கும் தப்பும் இருக்கும், இருக்குமா இருக்காதா? பிறகு ஒரு 10 வருஷம் கழித்து அது சரியில்லை இதுதான் கரெக்ட்னு மாற்றி பேசுகிறாங்க. நாங்கள் படிக்கும் பொழுது உள்ள சயின்ஸ் பாடத்தில் இருந்த சிலதெல்லாம் இப்போ வந்து அது தப்பு, இப்போ புதிய கண்டுபிடிப்பு வந்திருக்கிறது. ஏன் இந்த புதிய கண்டுபிடிப்பெல்லாம் வருது? மனுஷன் குறைந்த அறிவுள்ளவன், அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனோ எல்லா அறிவும் நிறைந்தவர், அவர் தேடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார், அவருக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா. அந்த தெரிந்தவர் சுவாசித்தளித்த வார்த்தைகள், இதில் தப்பு வராது. வசனம் சமூலமும் சத்தியம், வானம் பூமி ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை என்ன செய்வதில்லை, ஒரு வார்த்தையோ ஒரு புள்ளியோ வள்ளியோ என்ன செய்யாது, மாறாது. இதுதான். அப்போ பிள்ளைகள் நீங்கள் மார்க்குக்காக படிக்கணும், உலக அறிவுக்காக படிக்கணும், வேலை வாய்ப்புக்காக படிக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனால் அது அப்படியே உண்மைன்னு எல்லாத்தையும் நம்பிட முடியாது. இதுதான் உண்மை. அல்லேலூயா. இந்த அடிப்படை இருக்கணும். அப்போ இந்த சத்தியத்தை நமக்கு சுவாசித்தருளின தெய்வம் உன் பள்ளி படிப்புக்கு ஒரு அறிவை உனக்கு தரமாட்டாரா? ஏன்னா அவருக்குள் அறிவு நிறைவா இருக்கு, ஞானம் நிறைவா இருக்கு, விவேகம் நிறைவா இருக்கு. இதை ஆண்டவர் தருவார். சிலர் பாருங்க நல்லா படிச்சு பட்டத்தின் மேல பட்டம் பெற்றிருப்பாங்க, ஆனா வாழ்க்கையில எப்படி யார்கிட்ட பேசணும்னு தெரியாது, யார்கிட்ட எப்படி நடக்கணும் இப்படியெல்லாம் இருக்கு. அப்போ அவங்களுக்கு அறிவு நிறைய இருக்கு, விவேகம் இல்லை. சரிதானே நான் சொல்றது? எப்படி அதை பெற்ற அறிவை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும் என்கிற விவேகம் இல்லை. இனி சிலருக்கு பயங்கரமான அறிவு இருக்கு, விஞ்ஞானம் எல்லாம் அப்படி பேசுவாரு. ஆனா இயேசுதான் என்னை மீட்க வந்த இரட்சகர் என்பது என்ன செய்ய மாட்டேங்க, தெரிய மாட்டேங்க. ஏன்? அறிவு இருக்கு, ஞானம் கிடைக்கவில்லை. ஞானம் தானே வெளிப்படுத்தப்பட்ட அந்த சத்தியம், அது அவங்களுக்கு என்ன செய்ய இல்லை கிடைக்கல. ஸோ புரிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே பெரியவர்களே, உலகத்தின் ஞானம் அற்பமானது சொற்பமானது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஞானம் பரிபூரணமானது. அல்லேலூயா. அந்த ஞானத்தின் ஒரு பகுதியைத்தான் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, அறிவடையுங்கள் என்று எழுதி தந்திருக்கிறார். அதை எடுத்து ஆவியை பெற்ற ஊழியக்காரர்கள் மூலம் ஞானம் பெறுங்கள் என்று வியாக்கியானங்களை தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரெண்டையும் பெற்றுக்கொள்ளுகிற நீங்கள்
இதை உங்கள் வாழ்க்கையில் எப்ப எதை எப்படி செய்யணும்னு உங்களுக்குள் வாசமா இருக்கிற ஆவியானவுடைய உதவியோடு வாழ்ந்தீங்கன்னா அதுதான் ஆவிக்குரிய விவேகம். அல்லேலூயா. சோ இதுக்கெல்லாம் கர்த்தர் நமக்கு அருமையாக அந்த இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சிருக்கிறாரு, தந்தருளி இருக்கின்றார். அல்லேலூயா. இன்னும் நான் பேசிக்கொண்டே போகலாம், நேரம் போய்விடும். ஆகவே இங்கே நிறுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து தேவனால் நமக்கு அனுப்பப்பட்ட இரட்சகர், ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். பாருங்கள், அடுத்ததாக கிறிஸ்தவன் யார் என்பதை குறித்து நாம் பார்க்க போறோம். இப்ப இந்த பெரிய கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர் தான் யாரு? அப்ப நீங்களும் நானும் சாதாரணமான ஆட்களா? உலகத்தில் ஒரு பெரிய அரசியல்வாதியை பின்பற்றுகிற மக்கள் இருக்காரு. உலகத்தில் என்றைக்கோ வாழ்ந்து மாமனிதனாக வாழ்ந்து மரித்து போன ஒருத்தரை பின்பற்றக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா சரித்திரம் கூட இன்னும் நிரூபிக்கப்படலை. ஆனாலும் அதை பின்பற்றக்கூடிய நிறைய மக்கள் இருக்கிறாங்க, இல்லையா? நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? அப்போ அவங்கெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் தங்களை பெரியவங்களா காட்டிக்கிறாங்க. ஆனா உண்மையிலே யாருதான் மேன்மை உள்ளவர்கள்? நாம் தான். அல்லேலூயா. நான் பின்பற்றுகிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அவர்தான் அந்த தேவனுடைய முந்தின பேரானவர். ஆமே. அந்த முந்தின பேரானவருக்கு கூட நம்மையும் இப்ப அவர் பிள்ளைகளா சேர்க்கிறதுக்கு தான் இது எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்ப கிறிஸ்தவர்களை பற்றி இந்த கொலோசேயர்ல சொல்லி இருக்கக்கூடிய சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்தவர்களை பற்றி முக்கியமா மூன்று விஷயங்களை சொல்றேன். ஒன்று, இவர்கள் யார்? இவர்கள் தேவனிடம் ஒப்புரவாக்கப்பட்டவர்கள் என்று கொலோசேயர் சொல்லுகிறது. 1 அதிகாரம் 21-22 வசனங்கள் வாசிங்க யாராவது. தண்ணி மிக்ஸ் பண்ணி ரெடி ஆச்சு, மிக்ஸ் பண்ணி. ஸ்தோத்ரம். என்ன வாசித்தீங்க? தமிழில் தானே வாசித்தீங்க? முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. இப்போ இந்த பெரிய கிறிஸ்து அவர் எல்லாரையும் உருவாக்கினார். ஆதாமையும் உருவாக்கி ஆதாம் மூலம் மனுஷர்கள் பிறந்து வளர்ந்து கொண்டே இருக்கு பூமியில. ஆனா முதல் மனிதன் ஆதாமே தப்பு பண்ணியாச்சு. ஏதேன் தோட்டத்துக்குள்ள வச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் கட்டளையை மீறி அந்த புசிக்க கூடாதுன்னு சொல்ற அந்த கனியை புசித்து ஆண்டவரால் தண்டிக்கப்பட்டார். அப்போ ஃபஸ்ட்டு மனுஷன், ஃபஸ்ட்டு குடும்பமே தோல்வி. அப்புறம் அதிலிருந்து உருவாகி வந்து கொண்டே இருக்கு மனுக்குலம். கடைசியில் எங்கே போய் நின்றுச்சு? பயங்கர பாவம் செய்து ஆண்டவருக்கு கோபம் வந்து ஜலப்பிரளயத்தை வரவிட்டு முழு பூமியை என்ன பண்ணார்? அழித்தார். இது ஆதியாகமம் 6 அதிகாரத்துக்குள்ளே நடந்து போச்சு. முதல் 6 அதிகாரத்துக்குள்ளே என்ன ஆகிப்போச்சு? மனிதனை உருவாக்கி அவன் பெருகி அவனோடு பாவமும் பெருகி கடைசியில் என்னாச்சு? முழுசும் அழிஞ்சாச்சு. ஆனால் முழுசும் அழிக்கும்போது ஒரு நோவா, அவனுடைய குடும்பம் ஒரு 8 பேர், இவங்களை பேழையில் வைத்து கர்த்தர் என்ன பண்ணார்? காப்பாற்றினார். அவன் நீதிமானா இருந்தான், அது அவனை காப்பாற்றினது தேவனுடைய நீதி, நியாயம். அது மட்டும் இல்லை, அவருடைய திட்டம் அழிக்கப்படக்கூடாது. சில மனிதர்கள் தோல்வியடைந்து போயிருக்கலாம், ஆனால் என் திட்டம் தோல்வி அடையக்கூடாதுன்னு தான் யாரை கொண்டு வந்தாரு? நோவா குடும்பத்தை காப்பாற்றி திரும்ப இதே பூமியில வைத்தார். இன்னைக்கு இருக்கிற நம்ம எல்லாம் இந்த நோவாவின் பிள்ளைகள் தான்.
நீங்க இந்துக்கள்னு சொல்லுங்க, முஸ்லீம்கள்னு சொல்லுங்க, மதவாரியா சொல்லுங்க, ஜாதி வாரியா சொல்லுங்க, இனம் வாரியா சொல்லுங்க, மொழி வாரியா சொல்லுங்க, தேசம் வாரியா பிரிச்சு சொல்லுங்க, எப்படி பிரிச்சு சொன்னாலும் உண்மையில சரித்திரத்தை ஆராய்ஞ்சிட்டே போனீங்கன்னா கடைசியில எங்க போய் நிற்கும், நோவாவில தான் போய் நிற்கும், சந்தேகமே கிடையாது. நோவாவுடைய மூணு பிள்ளைகள்ல ஒன்றுல இருந்து தான் என்ன செஞ்சிருக்கோம், வந்திருக்கும். இதுதான் உண்மை சத்தியம். அப்போ பாருங்கள், தேவனுடைய திட்டம் பாதிக்கப்படலை. என்ன அன்னைக்கு ஆதாம், அடுத்தது யாரு, நோவா. இந்த நோவா மூலம் கொண்டு வந்தார். ஆனா அப்புறமும் ஃபெயிலியர் தான். நோவா குடும்பம் அப்புறம் திரும்ப பெருகி பெருகி வந்தப்போ திரும்பவும் பாவத்தில் தான், தேவனுக்கு பிரியம் இல்லாம தான் வாழ்றாங்க. அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, இனி பூமியில பூமியை இப்பொழுது அழிக்க வேண்டாம், இவர்களுக்கு உதாரணமாய் முன்னிறுத்தும்படி ஒரு ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அப்புறம் அந்த ஆபிரகாம் தான் விசுவாசிகளின் தகப்பன், இவனை பார்த்து நீங்க எல்லாம் வாழுங்க, அவன் விசுவாசத்தை நீங்க பின்பற்றுங்க அப்படி சொல்லி ஆபிரகாமுடைய சரித்திரம் அதை கொண்டு வர்றார். அப்புறம் ஆபிரகாமுடைய பேரனாகிய யாக்கோபிலிருந்து இஸ்ரவேலர் வருகிறார். அந்த இஸ்ரவேலர்களுக்கு சீனாய் மலையிலே ஆண்டவர் தோன்றி கற்பனைகளை எழுதி கொடுக்கிறார் மோசே மூலமாக. இப்ப எழுதி கொடுத்து இதன்படி வாழுங்கள், பிரமாணங்களை கற்றுக் கொடுத்து இதன்படி வாழுங்கள்ன்றார். அப்படி வாழ்ந்துட்டு வர்றாங்க, அதுலேயும் ஃபெயிலியர் தான், மனுஷன் எப்போவுமே தோல்வி தான். அதுக்கப்புறம் ஏற்ற வேளை வந்த பொழுது ஆதியிலே தீர்மானித்திருந்தபடி தமது குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் என்ன பண்ணார், அனுப்பினார். அவர் வந்தார், 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். கடைசியிலே அவர் என்ன பண்ணார், சிலுவையில் நம் அனைவருடைய பாவங்களை தன்மேல் சுமந்து கொண்டு இயேசு நமக்காக மனுக்குலத்துக்காக மனுக்குலத்தின் பாவத்தை நீக்குவதற்காக சிலுவையில் மரித்தார். அல்லேலூயா. அவர் சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி மரித்த பொழுது நம் அனைவருடைய எல்லா மனிதனுடைய பாவத்திற்கு பலி செலுத்தப்பட்டது. அதான் அந்த இயேசு என்கிற பலி. அந்த ஒரே பலியிலே எந்த மனுஷனானாலும் இன்னைக்கு வரைக்கும் இனியும் உலகத்தின் முடிவு வரைக்கும் எந்த மனுஷனுக்கும் ஒரே பலி இயேசு தான். அந்த பலி சிலுவை பலி, பாவ பரிகார பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி எல்லாமே அந்த இயேசு தான். அல்லேலூயா. சாப விமோசனம் இயேசுவில், ரோக சாந்தி அல்லது வியாதி சுகமாகிறது இயேசுவில், எல்லாம் இயேசுவிலே பிதாவானவர் நமக்கு தந்திருக்கிறார். இப்போ நாம் இயேசுவை விசுவாசித்தால், அல்லேலூயா, இவர்தான் இந்த மகிமையான தேவன். அவரே எங்களுக்காக மனுஷனா வந்து என்ன பண்ணாரு, சிலுவையிலே மரித்தார் என்று மனப்பூர்வமா விசுவாசித்து என் பாவங்களையும் மன்னியும். அப்படி நம்ம உண்மையா அர்ப்பணித்து ஜெபித்தால் இயேசு அந்த மனிதனுடைய பாவங்களை உடனே மன்னிப்பார். அல்லேலூயா. அப்படி மன்னித்து தேவனோடு ஒப்புரவாக்குவார். இப்ப தேவனுக்கும் பாவியாகிய மனிதனுக்கும் ஒப்புரவு இல்லை. என்ன இல்லை, ஒப்புரவு இல்லை. ஏன்னா பாவம் என்பது ஒரு கோட்டை சுவர் மாதிரி தேவனையும் மனிதனையும் என்ன பண்ணிடும், பிரிச்சிடும். உங்களுக்கு தெரியும், ஆதாம் ஏவாள் எப்பவுமே தேவன் அந்த தோட்டத்துல வந்தவுடனே போய் சந்தோஷமா பேசி உறவாடி மகிழ்வார்கள். ஆனா என்னைக்கு பாவம் செய்தாங்களோ அப்போ ஆண்டவர் வர்றார், ஆதாமே நீ எங்க இருக்கிறாயின்னு கேட்டா ஒழிச்சுக்கிட்ட, ஏன் நீ ஒழிச்சுட்ட, உனக்கும் தேவனும் குறுக்க என்ன வந்துருச்சு, இப்போ பாவம் வந்துருச்சு. எப்ப பாவம் வந்துச்சோ அது தேவனை விட்டு மனுஷனை என்ன பண்ணது, பிரிக்குது. இதேதான் நமக்கும், நாம் பாவத்தில் வாழ்ந்த காலத்தில் தேவனுக்கு அந்நியர்களாய் இருந்தோம், அது மட்டும் இல்ல தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். நம்மை அறியாமலேயே தேவ திட்டத்துக்கு மாறாக நடந்து ஆண்டவருக்கு வேதனை கொடுத்து கொண்டே இருந்தோம். அதான் சத்துருக்கள், அந்நியர்கள். என்ன இங்க அதெல்லாம் சொல்லி இருக்கல, அந்நியர் துர்க்கிரியை செய்கிறவர்கள், மனதிலே சத்துருக்கள். இப்படி இருந்த நம்மை இயேசுவின் இரத்தத்தால், இயேசுவின் சிலுவை மரணத்தால் இயேசு நம்மை பிதாவோடு கை கொடுக்க செய்தார். அல்லேலூயா. ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவர்களாகிய நாம். அல்லேலூயா. யார் கிறிஸ்தவர், கிறிஸ்தவ கோயிலுக்கு போறவன் எல்லாம் கிறிஸ்தவன் இல்லை, பைபிளை கையில தூக்கினவன் எல்லாம் யாரு கிடையாது, கிறிஸ்தவன் கிடையாது. கிறிஸ்தவ பேர் வச்சதுனால யாரு கிடையாது, கிறிஸ்தவன் கிடையாது. கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால கிறிஸ்தவன் பரலோகம் சொல்லாது. பரலோகம் எப்போ நம்மளை உண்மை கிறிஸ்தவனாக சொல்லும், எப்போ நம்முடைய பாவங்கள்
மன்னிக்கப்பட்ட அந்த அனுபவத்தை பெற்று தேவனிடத்தில் ஒப்புரவானமோ அப்பதான் நாம யாரு? எத்தனை பேர் அப்படி ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறீர்கள்? ஸ்தோத்திரம். இதுதான் அந்த ஒப்புரவாக்கப்படுகின்ற அனுபவம். அடுத்ததாக இரண்டாவது, இந்த கொலோசேயர்ல நம்மை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, கிறிஸ்துவுடன் எழுந்தவர்கள் என்று சொல்லியிருக்கு. யார் கிறிஸ்தவர்கள்? தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள். அடுத்தது யார் கிறிஸ்தவர்கள்? கிறிஸ்துவுடனே எழுந்தவர்கள் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. இரண்டாம் அதிகாரம் 12 வசனம், ஞான ஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் யார்? நாம் பரலோகத்தின் தேவனோடு இப்ப ஒப்புரவாக்கப்பட்டுட்டோம். முந்தி சத்துருக்கள், இப்ப பிள்ளைகள், சொந்த பிள்ளைகள். முந்தி அந்நியர்கள், இப்ப சொந்த பிள்ளைகள். அடுத்தது நாம் கிறிஸ்துவுடன் கூட என்ன செய்தப்பட்டவர்களாம்? எழுந்தவர். கிறிஸ்து எப்ப எழும்பினாரு? மரித்து மூன்றாம் நாளில் என்ன பண்ணாரு? அதான் எழும்பினார்னு சொல்லியிருக்கு, உயிர்த்தெழும்புதல். அப்ப அவர் உயிர்த்தெழும்பின பொழுது நாமும் இப்ப அதோடு கூட இணைக்கப்பட்டிருக்கோம். யார் யாரெல்லாம் இப்பொழுது ஞான ஸ்நானம் பெறுகிறோமோ, அந்த ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் 1 பேதுரு 3:18 அதுல சொல்லி இருக்கிறது, நாம் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். வசனம் கரெக்ட் தானா? தோத்திரம். 3:21 சரி, 1 பேதுரு 3:21 கிறிஸ்துவுடன் கூட ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அவரோடு கூட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. அப்போ நாம தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறோம். அதோடு கூட இந்த கிறிஸ்துவுக்காக வாழ்வேன், இந்த கிறிஸ்துவோடு கூடவே வாழ்வேன், நான் எனக்கு தாழ்விலும் எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவோடு கூடத்தான் வாழ்வேன் என்று ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். அவரும் நம்மளோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார், உன்னை காலமெல்லாம் நான் காப்பேன், உன்னை பத்திரமாய் நித்தியம் கொண்டு சேர்ப்பேன். அல்லேலூயா. இதுதாங்க அந்த உடன்படிக்கை. உடன்படிக்கைனா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் தான் ஞானஸ்நானம். அப்ப நீங்க தண்ணீரிலே இறங்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்ட தேவ ஊழியர் கையிலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறதா? நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட என்ன செய்கிறீர்கள்? உடன்படிக்கை செய்துட்டு அவரோடு கூட என்ன பண்றீங்க? எழும்புறீங்க. அல்லேலூயா. இதுக்கும் நிறைய வசனங்கள் இருக்கு, ஜஸ்ட் சொல்றேன். எல்லாம் விளக்க போனா சிலருக்கு புரியுமான்னு தெரியல, டைமும் கிடையாது. அதனால நான் சில வசனங்களை சொல்றேன். இப்போ கிறிஸ்துவுடன் கூட எழும்பணும்னா முதல்ல கிறிஸ்துவுடன் கூட மரிக்கணும். சரிதானே? அவர் மரித்து அப்புறம்தான் மூன்றாம் நாள்ல என்ன பண்ணாரு? எழும்பினார். அப்ப நாம் இப்பொழுது ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவுடன் கூட எழும்புகிறோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல நாம அதுக்கு முன்னாடி ஞானஸ்நானம் பெறதுக்கு முன்னாடி கிறிஸ்துவுடன் கூட என்ன செய்யணும்? மரிக்கணும். அப்படிதானே? மரிக்கணும். அதை குறித்து வசனம் சொல்லுகிறது. ரோமர் 6:4 பாருங்கள், எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள் ஆக்கும் ஞானஸ்நானத்தினாலே. கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அல்லேலூயா. அப்ப நம்பர் 1, முதல்ல என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுடன் கூட என்ன செய்யணும்? மரிக்கணும், மரிக்கணும். இதுக்கு பாருங்க, அந்த 6 தானே 11 அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவளாய் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்ப முதல்ல கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறதுனா எதுக்கு மரிக்கிறது? பாவத்துக்கு மரிக்கணும். கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு என்ன பண்ணாரு? மரித்தார். நாம அடையாளமாக என்ன செய்கிறோம்? இந்த பாவத்தை விட்டு விடுதலை பெறுகிறோம், வெளியே வருகிறோம்.
அப்ப பாவத்துக்கு நான் மரிச்சிட்டேன். இப்ப உதாரணமா ஒருத்தர் மரிச்சிட்டாருன்னு வச்சுங்க, இந்த பாடி அப்படியே வச்சிருக்கு, இந்த உலகத்துல தான் அந்த பாடி இருக்குது, ஆனா அந்த பாடிக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதுதான் அந்த தொடர்பு இல்லை, துண்டிக்கப்பட்டு போயிட்டு, அதான் மரணம்னு சொல்றது. அதே மாதிரி நான் பாவத்திலே வாழ்ந்துகிட்டு இருந்தேன், இப்ப பாவத்துக்கும் எனக்கும் என்ன வந்தாச்சு, துண்டிக்கப்பட்டாச்சு, எனக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அதுதான் அந்த மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பை பெறுதல், அந்த ஞானஸ்தானத்துக்குள் வருதல். இது எதை காட்டுது, நான் பாவத்துக்கு என்ன பண்ணிட்டேன், இப்போ மரிச்சிட்டேன், இனி பாவம் என் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்கிற ஒரு உறுதி, பாவத்துக்கு மரித்தல். அடுத்தே பாருங்க, கலாத்தியர் 6:14 முதல்ல வாசிப்போம். 6:14 கிறிஸ்துவால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுடன் கூட மரிக்கிறது எதை காட்டுகிறது, முதல்ல பாவத்துக்கு மரிக்கிறது, ரெண்டாவது உலகத்துக்கும் எனக்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. அதுதான் இது சொல்றாரு, உலகம் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது, எனக்கும் அதுக்கு இனி சம்பந்தம் இல்லை, நானும் உலகத்துக்கு சிலுவையில் என்ன பண்ணிட்டேன், அறையப்பட்டாச்சு. இயேசுவை சிலுவையில் அறைஞ்சாச்சு, இனி உலகத்தில் ஏதாவது செய்ய முடியுமா, செய்ய முடியாது இல்லையா, சிலுவையில் அறைஞ்சாச்சு. அதே மாதிரி நம்மையும் நாம் உலகத்துக்கு செத்தவர்களைப் போல, உலகம் நமக்கு துண்டிக்கப்பட்டது போல, அப்படி ஒரு வாழ்க்கை. இது என்ன, இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்வோம், ஆனால் இந்த உலகம் நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த உலகத்தை தான் இங்கே சொல்லியிருக்கு. இந்த பூமி ஆகிய உலகத்தையோ மானுடமாகிய உலகத்தையோ சொல்லல, என்ன உலகம், லௌகீகம் என்று சொல்லப்படுகிற மனித உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய, கொஞ்சம் மனித உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய உலகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் திருப்பி வச்சிட்டீங்கன்னா ஸ்பீடு கூட்டு பாருங்கள். மனித உலக உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு உலகம் இருக்கிறது, பிரசங்கியில சொல்லி இருக்கு, உலகத்தை அவன் உள்ளத்திலே வைத்தார். அப்ப அந்த உலகத்துக்கு நாம் என்ன செய்யணும், மரிக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் இந்த உலகத்தில் காணக்கூடிய ஆசைகள், உலக பொருட்கள் மேல, பணம் பொருள் செல்வம், இந்த உலகத்துல கண்ணால காண்கிறவர்கள் மேல அதிக பற்று வைத்து அதுக்காகவே வாழ்கின்ற அந்த நிலை, புரியுதா. இந்த நிலையை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும், அந்த தொடர்பு விடணும். இது உங்களுக்கு புரியல போல, இது வரைக்கும் நல்லா கூட வந்த மாதிரி எனக்கு ஆவியில் தெரிஞ்சுது, இப்போ கொஞ்சம் தடுமாறுற மாதிரி தெரியுது. நான் சொல்றதுக்கு தடுமாறுறேன்னா இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கிட தடுமாறுறீங்களான்னு தெரியல. ஸ்தோத்திரம் தம்பி, இதை ஸ்பீடாக வைங்க, அதை ஸ்லோவாக வைங்க, அப்போ சரியா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ கிறிஸ்துவுக்குள்ள நான் வந்துட்டேன், கிறிஸ்துவுடன் கூட அந்த மரணத்தில் நான் இணைக்கப்பட்டுட்டேன் அப்படின்னா, இந்த உலகத்தையே துண்டிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. உலகத்தை துண்டிச்சுட்டு நம்ம இங்கே என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. என்ன, காலையில் எழுப்புனா கடைக்கு போகணும், காலையில் எழுப்புனா வேலைக்கு போகணும், எல்லாம் உலகம் தானே, உலகத்தில் தான் உழைக்கிறோம். அந்த உலகத்தை பற்றி சொல்லவில்லை. இவ்வளோ மனிதர்கள் இருக்கிறாங்க, இந்த உலகத்தின் மேல் பிதாவானவர் அன்பு வைத்தார் அப்படி ஒரு வசனம் இருக்குது. அது யார் மேலே, மனுஷனாகிய உலகம். அந்த மனுஷனாகிய உலகத்தை கம்ப்ளீட்டாக துண்டிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது, எல்லாரோட தான் வாழ வேண்டியது இருக்கு. எதை துண்டிக்கணும், உள்ளத்துக்குள்ள ஒரு உலகம் ஏறி குடி இருக்குது, அதான் அந்த பணம் பொருள் செல்வத்தின் மேல் இருக்கக்கூடிய ஆசை இச்சைகள் பற்றுதல்கள். இதை என்ன செய்யணும், அப்போ உண்மையாய் ரட்சிக்கப்படுகிற ஒரு விசுவாசி பாவத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பாவத்தை விட்டு விலகின வாழ்க்கை செய்யணும். அடுத்தது, இந்த உலகம் என்கிற லௌகீகத்தை விட்டு விலகின வாழ்க்கை செய்யணும். இதுல எல்லாம் சரியான சீர்திருத்தம் வராதது தான். இன்றைக்கு விசுவாசிகள் கர்த்தருக்குள்ள வளர முடியல, உபதேசங்கள் சொன்னாலும் புரிய மாட்டேங்க. என்ன உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குது, உலகம். உலகம் கடல்ல
ஏராளம் தண்ணீர், தண்ணி இருந்தா தான் கப்பல் அதுக்கு மேல போக முடியும். தண்ணி தேவை கப்பல் போறது. ஆனால் அந்த கப்பல்ல ஒரு ஓட்ட விழுந்து அந்த ஓட்ட வழியா அந்த தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சுன்னா கப்பல் என்ன செய்யும்? அமிழம். இதுதான் நாம் தான் கப்பல். இந்த திரளான தண்ணீராகிய கடல் தான் உலகம். அந்த உலகத்துல தான் நம்ம கப்பல் என்ன செய்யும்? வாழ்க்கை ஓடும். உலகம் இல்லாட்டா நம்ம வாழ முடியாது. அதே வேளையில் எப்போ அந்த உலகம் ஓட்ட போட்டு உள்ளத்துக்குள்ள ஏறி குடியிருக்குதோ அப்போ நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? உலகத்தில் முழுகுகிறோம். உலகத்துக்குள்ள என்ன பண்ணுறோம்? அமிழுகிறோம். பொருளாசை, பணாசை, மாமிச இச்சைகள் இதெல்லாம் மனுஷனை விசுவாசிய தெய்வ பிள்ளை என்ன பண்ணுது? கப்பலை முழுகடிக்கிற விஷயங்கள். அதனால தான் ரட்சிக்கப்படும் பொழுது இந்த உலகத்திற்கு, உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க? விலகி இருக்கணும், விலகி இருக்கணும். இந்த உலகம் இந்த மாம்சத்தை வச்சு தான் அதிகமா கவர்ச்சி காட்டி காட்டி நம்ம இழுத்து அதுக்குள் ஆக்குகிறது, அல்லது அது நமக்குள் ஏறுகிறது. அதுதான் பவுல் கலாத்தியர் 5:24 சொன்னார். அதை வாசிப்போம். 5:24, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு விசுவாசி, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை சரியான நிலையில் வரணும்னா, அவர் உண்மை கிறிஸ்தவனாக இருக்கணும்னா கிறிஸ்துவுடன் மரிக்கணும், அல்லது கிறிஸ்துவின் மரணத்தோடு இணைக்கப்படும். அது எதை காட்டுகிறது? பாவத்துக்கு தொடர்பற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். இந்த லௌகீக உலகம் அது உனக்குள் ஏறாதபடி அதோடு தொடர்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். இந்த மாம்சம், இந்த இச்சைகள், மாம்சம் பல இச்சைகளை கொண்டு வரும், ஆசைகளை கொண்டு வரும், இந்த பாலியல் இச்சைகளை கொண்டு வரும். இது எல்லாவற்றை விட்டு விலகி ஒரு வாழ்க்கை, அதுதான் உண்மை கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. கிறிஸ்துவின் மரணத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுல யாருக்கு குறை இருக்கிறதோ, ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டேன், இத்தனை வருஷமா விசுவாசின்றேன், ஆனா சில இச்சைகள் எனக்குள்ளே இருக்குதே, சில ஆசைகள் எனக்குள்ளே இருக்குதே, அந்த ஒரு பாவம் எனக்குள்ள அடிக்கடி வருதே, என்ன இப்படி ஏதாவது இருந்தால் இன்றைக்கு உணர்வடையும். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் இந்த கூட்டத்தில் அழுது குற்றத்தை ஒத்துக்கொண்டு நான் பாவி, இது நான் செய்யறது தப்பு, நான் தேவையில்லாத ஐக்கியம் வச்சிருக்கிறேன். இயேசுவோடு ஐக்கியம் வைக்கிறது பதில், இயேசுவுக்கு எதிரான காரியங்களோடு ஐக்கியம் வச்சிருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு மன்னியோன்னு சொல்லி இன்றைக்கு நாம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்தால் கர்த்தர் அதிலிருந்து ஜெயம் தருவார். அல்லேலூயா. இதுல இருந்தெல்லாம் ஜெயம் தந்தது இயேசுதான், இயேசுடைய கிருபை தான். இல்லாம நம்ம திறமையினால நம்ம பாவத்தை விட்டு விலகல, நம்ம திறமையினால உலகத்தை விட்டு விலகல, நம்ம திறமையினால மாமிச இச்சைகளை விட்டு அப்படி யாராவது வந்திருக்கீங்களா? ஒருத்தராலையும் அது முடியாது. அதுல எல்லாம் ஜெயம் எடுத்தது இயேசு நம்மையில வைத்த கிருபை. அல்லேலூயா. அதே போல இன்றைக்கு இனி ஒருவேளை அறியாம ஏதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு இந்த ஜப வேளையில நீங்க ஜெபம் பண்ணுங்க, இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. ஏன் ஒரு அரைகுறை கிறிஸ்தவனா வாழும்? ஏன் ஒரு போலி கிறிஸ்தவனாய் நாம் வாழும்? ஏன் உள்ளே ஒரு வேஷம் வெளியே ஒரு வேஷம் காட்டணும்? இன்னைக்கு அதுக்கு முடிவு கட்டி நான் உண்மையான கிறிஸ்தவனாய் இருக்கணும். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவின் மரணத்தோடு இணைக்கப்படணும், அதாவது பாவத்தை விட்டு விலகணும், லௌகீகத்தை விட்டு விலகணும். அடுத்தது இந்த லௌகீக ஆசைகள் இச்சைகளை விட்டு விலகணும். இந்த மாம்சத்தில் எழும்பக்கூடிய ஆசைகள் இச்சைகளை விட்டு என்ன செய்யணும்? விலகணும். இதை ஒரு உறுதியாய் கொள்ளுங்கள். அப்பதான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரு நல்ல சீடனாக, உண்மை கிறிஸ்தவனாக பலமாய் வளர முடியும். அல்லேலூயா. சரி, இப்படி மரணத்துக்கு கூட. அடுத்தது நாம் ஏற்கனவே வாசித்த கொலோசேயர் 2:12 வாசித்தோம். அவருடன் கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று வாசித்தோம். சரிதானே? ஞான ஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக. சிலுவையில அறைஞ்சது மட்டுமல்ல, மரணம் அடைந்தது மட்டுமல்ல, என்னாச்சு இப்போ? என்னாச்சு? அடக்கம். அடக்கம்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். என்ன சிலுவையில அறைஞ்சாலாவது பார்த்துக்கிட்டு இருக்கலாம்,
மரணம் அடைஞ்சாலும் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கலாம் கொஞ்ச நேரம், ஆனால் உள்ள கொண்டு அடக்கம் பண்ணியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. அதான் அப்போ அதே மாதிரி இந்த பாவத்துக்கும் கெட்ட காரியங்களுக்கும் நம்மை பரலோகம் செல்ல விடாமல் தடுக்கிற விஷயங்கள், இயேசுவை பின்பற்ற விடாமல் எதிரடையா இருக்கிற காரியங்களை விட்டு முழுவதும் என்ன செய்திடறோம், விலகிறோம். அதுதான் அந்த ஞான ஸ்நானத்தில் நம்ம வெளிக்காட்டுறோம். ஞான ஸ்நானத்தில் நான் இதெல்லாம் விட்டுட்டேன், இனி நான் இயேசுவுக்கு பிரியம்மா, இயேசுடைய கைப்பிடித்து அவரோடு உடன்படிக்க செஞ்சு அவருக்காக வாழ்வேன். அல்லேலூயா. அவரோடு வாழ்வேன். அல்லேலூயா. இந்த நிலையில ஞான ஸ்நானம் எடுக்கணும். புரியுதா? இது சரியா வராம சும்மா அறகுறையா ஞான ஸ்நானம் எடுக்கக்கூடாது. இது உண்மையிலே இருதயத்தில் ஆண்டவரே இனி இதெல்லாம் வேண்டாம், இன்றைக்கே என் குற்றங்கள் எல்லாம் மன்னிச்சிருங்க, ஆண்டவர் உடனே மன்னிப்பார். நல்ல தீர்மானம் எடுத்து இந்த கன்வென்ஷனில் ஞானஸ்நான ஆராதனை வைத்திருப்பார்கள். கட்டாயம் ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்நானம் எடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி அடுத்ததுல பார்க்கலாம், எங்க சபை கன்வென்ஷனில் பார்க்கலாம், அடுத்தது இப்படி ஒரு கன்வென்ஷன் வைக்கும் போது பார்க்கலாம். அப்படி சொல்லக்கூடாது. மனிதனுக்கு தருணங்கள் தேவனால் தரப்படுகிறது, அந்த தருணத்தை மனுஷன் தட்டிவிடக்கூடாது. ஏன்னா அடுத்த தருணம் உனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. அதனால ஞானஸ்நானம் பெறாத சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, வாலிப பிள்ளையே, காலதாமதம் செய்யாத, நாளைக்கு அடுத்ததுல பார்க்கலாம் சொல்லாத, இன்றைக்கு இந்த நாளிலே ஆண்டவர்கிட்ட ஜோமன், ஆண்டவரே நான் உங்களோட வாழணும், பரலோக ராஜ்யம் வரணும், அதுக்கு எதிராக என்கிட்ட இருக்கிற பாவங்களை எனக்கு மன்னியும், உலக ஆசை இச்சைகளை மன்னித்து என்னை விட்டு மாற்றும், என் மாம்சத்திலிருந்து எழும்பக்கூடிய இச்சைகளை மன்னித்து மாற்றும். கேட்க முடியாதா? கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும்? இந்த இருதயத்தில் இன்னைக்கு ஒரு மாற்றம் வேணும். அதான் மனம் திரும்புதல். அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை கேட்கும் போதே இருதயம் சொல்லணும், இனி நான் இப்படித்தான் வாழ போகிறேன், இனி இந்த பாவம் வேண்டாம், உலக ஆசை வேண்டாம், மாம்ச இச்சை வேண்டாம். அந்த தீர்மானம் எடுக்க ஒரு செகண்ட் தாங்க வேணும். உறுதியா இன்றைக்கு இப்பொழுது தீர்மானம் எடுத்து நீங்க ஆண்டவர் நோக்கி பாவங்கள் எல்லாம் மன்னிங்க, நான் உங்களுக்காக வாழ்வேன், உங்களோடு வாழ்வேன், அப்படி சொல்லி நீங்கள் பாவ அறிக்கை செய்தால் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு உடனே ஞான ஸ்நானம் எடுக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி ஞான ஸ்நானம் பெற வேண்டும், பெற்று கர்த்தருக்குள் நாம் வர வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவர்கள். யார் அவருடைய மரண சாயலில் இணைக்கப்பட்டமோ, யார் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டமோ, நம்மளை அவர் என்ன பண்ணியிருக்காராம், எழும்ப செய்து. இனி ஒரு நாள் எழுத்தின்படி உயிர்த்தெழுதல் இருக்கு, அது வேற. இப்ப ஆவியின்படி நம்மை அவர் எழுப்பி இயேசு கிறிஸ்துவுடன் கூடவே வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆகவே நான் அடுத்ததுக்குள்ள போக முன்னாடி ஒரு தடவை கூட உங்களுக்கு சொல்லணும்னு ஏவப்படுகிறேன். நீங்கள் இன்றைக்கு இயேசுவோடு கூட வாருங்கள். இயேசுடைய மரணத்தோடு இணைக்கப்பட, இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட, இயேசுவோடு எழும்ப, அன்றைக்கு இயேசுவோடு சேர்க்கப்பட, நீங்கள் இன்றைக்கு இயேசு அன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்ட போல நானும் இயேசுவுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், நானும் இயேசுவுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், இந்த வாழ்க்கை தான் எனக்கு வேணும் அப்படி சொல்லி எத்தனை பேர் உங்க உள்ளத்துல தீர்மானிக்கிறீங்க. விசுவாசிகளே, இந்த அனுபவத்தில் நீங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா, சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசியினுடைய இருதயத்தின் நிலைமை எப்படி இருக்க வேண்டும்? சிலுவையில் அறையுண்டே இனி வாழ்வது நான் அல்ல, சொல்லுங்க. சிலுவையில் அறையுண்டே இனி வாழ்வது, அவரின் மகிமையே எனது லட்சியமே, அவருடைய மகிமை அடைவது என்னுடைய லட்சியம் நோக்கம், எனது லட்சியமே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொல்ல
அப்போ நாம கிறிஸ்துவை பற்றி பார்த்தோம். கிறிஸ்தவன் யார் என்பதிலே முதலாவது நாம் தேவனோடு ஒப்புரவானவர்கள் என்று பார்த்தோம். இரண்டாவது கிறிஸ்துவுடன் கூட எழுந்தவர்கள். ஞான ஸ்நானம் பெற்றுதான் கிறிஸ்துவோடு கூட என்ன செய்ய முடியும், எழும்ப முடியும். இப்படி எழும்புகிறவர்கள் என்ன செய்யணும், ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று, அந்த கொலோசையர் நிருபத்திலே நான் வாசித்த அந்த 2:12 கீழே நிறைய காரியங்கள் சொல்லி இருக்கிறது. அவருடைய சுருக்கம் என்னன்னா, நீங்கள் 16 இனி போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அந்த நாட்களிலே இந்த யூதருடைய பண்டிகைகள், புறஜாதியாருடைய பண்டிகைகள், இவைகளில் ஏதோ ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்று மக்கள் நேர்ச்சை கடன்களை செய்து பல காரியங்களை செய்துக்கிட்டே இருப்பாங்க. வருஷக்கணக்காக இந்த பொருத்தனைகள், நேர்ச்சைகள், இப்படி அந்த பண்டிகைகளில் நிறைய பண்ணுவாங்க. அப்போ இப்போ நீ கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் நீ இனி இந்த காரியங்களுக்குள்ளே போகாத. ஏன்னா இந்த யூதருடைய பண்டிகைகள் அத்தனையுமே வருங்காலத்தை குறித்து நிழலாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அவைகள் கிறிஸ்துவை பற்றினது. அல்லேலூயா. அப்போ இப்போ கிறிஸ்துவே வெளிப்பட்டாச்சு, கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தாச்சு, இனி பழைய பண்டிகைகள் கிறிஸ்தவர்களுக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அந்த பண்டிகைகள் எல்லாம் ஒரு நிழல் தானே தவிர நிஜம் அல்ல. அந்த காலத்தில் நீங்கள் செய்தீங்க, ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஒவ்வொரு நோக்கத்துக்காக உங்களுக்கு கொடுத்தார், அதை நிறைவேற்றினீங்க. ஆனால் எல்லாமே இப்பொழுது கிறிஸ்துவில் என்ன பண்ணியாச்சு, நிறைவேற்றப்பட்டாச்சு. நீ கிறிஸ்துவ உத்தமமாக பின்பற்றினாலே நீ அந்த பண்டிகைகள் அத்தனையும் ஆசரித்ததுடைய பலன் உனக்கு உண்டாகும். அல்லேலூயா. நீ கிறிஸ்துவை ஆராதிப்பதே உனக்கு பண்டிகை. கிறிஸ்துவை உண்மையாய் தொழுது சேவித்து அவருடைய சமூகத்தில் நீ ஆனந்திப்பதே உனக்கு பண்டிகையின் மகிழ்ச்சி. அல்லேலூயா. அதனால நீ கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் இனி அங்கே இருக்கிற மேலானதை பார், இங்க உள்ள பழையதை என்ன பண்ணாத, திரும்ப போய் செய்து கொண்டு இராதே. அல்லேலூயா. அதே மாதிரி அடுத்து சொல்லி இருக்க 18-20 நீங்கள் சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளணும். சும்மா சரீரத்தினுடைய காரியங்களை பார்க்காத, சரீரத்துக்கு தலையா இயேசு தந்தருளப்பட்டிருக்கிறார், அவரை பார். 19 மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தனையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்களைப் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன. அப்ப இது ரொம்ப கிளியரா சொல்லுது, இயேசுவை பின்பற்ற நீங்க தீர்மானிச்சிட்டீங்க, நீங்க ஞான ஸ்நானம் பெற்றுட்டீங்கன்னா இனி உங்களுடைய பழைய பண்டிகைகள், பழைய பாரம்பரிய கிரியைகள் இவைகளில் போய் திரும்ப என்ன செய்யாத, சேர்ந்து கொள்ளாதே. அல்லேலூயா. அடுத்தது, முந்தினி ஆராதித்தவைகளிலே
திரும்ப நீ என்ன செய்யாத, போகாத. ஒரு காலத்திலே நீங்கள் மனிதர்களை ஆராதித்திருக்கலாம், பொருட்களை ஆராதித்திருக்கலாம், தேவ தூதர்களை ஆராதித்திருக்கலாம், ஆவிகளை ஆராதித்திருக்கலாம், பல ஆராதனை செய்திருப்பீர்கள், புனிதர்களை ஆராதித்திருக்கலாம், மரித்த பரிசுத்தவான்கள் என்று சொல்லி கிறிஸ்துவின் சிலையை ஆராதித்திருக்கலாம், படத்தை ஆராதித்திருக்கலாம். இதெல்லாம் உலக வழிபாடுகள் என்று வேதம் சொல்லுகிறது. இது பரலோக வழிபாடு அல்ல. அல்லேலூயா. பரலோக ஆராதனை என்ன? கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து சமாரிய ஸ்திரியை பார்த்து சொன்னார், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற காலம். அல்லேலூயா. பழைய பண்டிகைகளோடு, பழைய பொருட்களோடு, பழைய படைப்புகளோடு ஆராதிக்கிறது அல்ல. இது எப்படி ஆராதிக்கிறது? ஆவியோடும் உண்மையோடும். இதான் பரலோக வழிபாடு. நீங்கள் இன்றைக்கு பரலோக வழிபாடு செய்கிறீர்களா? உலக வழிபாடுகளில் மறுபடியும் உங்கள் கையை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லேலூயா. கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், நீ ஞானஸ்தானம் பெற்று இயேசுவை கைப்பிடித்து இயேசுவோடு வாழ்வது உண்மை என்றால், அந்த உலக வழிபாடுகளுக்கும் நீ என்ன செய்யணும்? மரிக்கணும். பாவத்துக்கு மரிக்கணும், உலகத்துக்கு மரிக்கணும், மாம்சத்தினுடைய ஆசை இச்சைகளுக்கு மரிக்கணும். அடுத்து எதுக்கும் மரிக்கணுமா? உலக வழிபாடு. வழிபாடுனா வர்ஷிப், ஆராதனை. இதையும் சிந்தித்து பாருங்கள். அப்ப கிறிஸ்துவுடன் கூட எழுந்தாச்சு. இனி கிறிஸ்துவுடன் கூட நீங்க உயரமான இடத்துக்கு போயிட்டீங்க, அங்க இருக்கிறீங்க, உங்க மனசு, உங்க ஆத்மா அங்க தொடர்புடையதா இருக்கு. அப்படி இருக்க நீ பழையபடி இந்த உலக வழிபாட்டுல போய் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க. ஆமென். அதனாலே சில துன்பங்கள் வரலாம், சில உபத்திரவங்கள் வரலாம், அடி கஷ்டங்கள் அடையலாம், ஆனாலும் இயேசுவுக்காக சாட்சியாய் நிற்கணும். அல்லேலூயா. உலகம் துன்புறுத்த ஆயத்தமாய் இருக்கிற, ஒரு தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற அத்தனை பேருக்கும் துன்பம் இருக்கிறது. இன்றைக்கு அது பெருகி இருக்கிறது நம்முடைய நாட்டிலே. ஆனாலும் இந்த இயேசுவுக்காக, நித்தியத்துக்காக, பரலோகத்துக்காக என்னுடைய ஞானஸ்நானம் எத்தனை மேன்மை உள்ளது. இந்த நான் முதல்ல பாயிண்ட்ல சொன்னே, அவ்வளவு மகிமை உள்ள இயேசுவை நான் என்ன பண்ணியிருக்கேன், கைப்பிடிச்சிருக்கேன். இதெல்லாம் தெரியாம சில ரொம்ப சிம்பிளா நினைக்கிறாங்க, என்னதோ நினைக்கிறாங்க. இந்த மகா பெரிய ஒப்பிட முடியாதவர், நிகரற்றவர் அந்த இயேசுவை நாம் என்ன பண்ணியிருக்கோம், ஞானஸ்நானத்தில் கைப்பிடிச்சிருக்கோம். அவரை கைப்பிடிச்சிட்டு சும்மா தேவையில்லாததுலாம் கையை போட்டோம்னா அது நல்லதா? இயேசு கூட இருக்க முடியுமா? இதனால தான் அநேகர் சோர்ந்து தளர்ந்து பின்வாங்கி மங்கி போய்கொண்டே இருக்கிற பரிதாப நிலைமை. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இயேசுவுக்காக அந்த உன்னத நிலைமைக்குள் மனதில் வர வேண்டும். அல்லேலூயா. உங்க மனசு பழையபடி இவைகளுக்குள் போகாதிருந்தால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளருவீர்கள். உங்களை பார்த்து இன்னும் நாலு பேர் உள்ளே வருவார்கள். ஆமென். ஒரு கட்டம் வந்தீர்கள், அடுத்த கட்டம் திணறுகிறீர்கள், தள்ளாடுகிறீர்கள். உங்களை பார்த்து யார் உள்ள வருவா? கிறிஸ்துவின் ராஜ்யம் எப்படி உங்கள் மூலம் கட்டப்படும்? உங்கள் மூலம் எப்படி தேவநாமம் மகிமைப்படும்? நீங்கள் உலகத்தை ஒரு கையிலும் கிறிஸ்துவை மறுகையிலும் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். இல்லை, நீ உலகத்தை சிநேகித்தால் நீ தேவனுக்கு பகைஞன் என்று வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா. ரெண்டு படவுகளில் கால் வைத்து உன்னால் என்ன பண்ண முடியாது? யாத்திரை பண்ண முடியாது. ரெண்டு எஜமான்களுக்கு ஒரே நேரத்தில் நீ ஊழியம் செய்ய முடியாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஒரே நேரத்தில் ஊழியம் செய்ய முடியாது. இன்றைக்கு சில வேளை ஊழியக்காரர்கள் நாங்களும் உங்கள் நிலைமைகளை பார்த்து ஐயோ பாவம் பாவம்னு தட்டி கொடுத்துட்டே இருப்போம். அது சரியில்லை. உங்களை தட்டி கொடுக்க வேண்டிதான், உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிதான். ஆனால் நீங்கள் நிற்க வேண்டிய இடத்தில் நிற்காமல் இருந்தால் நீங்கள் முன்னேற முடியாது, நீங்கள் வளர முடியாது. இன்றைக்கு கிறிஸ்துவுடன் கூட எழுந்தவர்கள் என்ன செய்யணும்? ரெண்டாவதாக, முதல்ல இந்த உலக வழிபாடை விட்டுறணும். ரெண்டாவது, மூன்றாம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்கள் அழகா சொல்லியிருக்கு. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிருக்கும் இடத்தில் உள்ள, சொல்லுங்க. இனி உங்க உள்ளம் எதை தேடணும்? உலகத்தில் பெரிய ஆள் ஆகணும், அவனை விட ஒரு அடி உயரமான வீடு கட்டணும்,
அவனோட கொஞ்சம் கூட நீளமான கார் வாங்கணும், என்ன அவளை விட பளபளான ஒரு சாரி வாங்கணும். இப்படி கீழே நீக்க நோக்கி நம்ம என்ன செய்யக்கூடாது. இதெல்லாம் தேவை, மனுஷனுக்கு தேவை, ஆண்டவர் தருவார், அது வேற காரியம். ஆனால் நீங்கள் எதை தேடுங்கள், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசு வீட்டிருக்கிற அந்த பரலோகத்தின் மேலான இடத்தில் உள்ள அம்மையின் மேலானவைகளை என்ன செய்யுங்க, தேடுங்கள். அல்லேலூயா. சண்டே சர்வீஸ் ஒழுங்கா வர்றீங்களா? ஞாயிறு ஆராதனை அதுல கூட வரலன்னா நீ மொத்தத்துல தேவனையே தேடலன்னா. சிலருக்கு டியூட்டி, வேற வழியே இல்லை, ஒரு வழியும் இல்லை, சண்டே வர முடியல. சரி, இடைநாள் நடக்கிற கூட்டத்திலாவது வந்தீர்களா? சண்டே வர முடியலன்னு சாக்கு வைத்துக்கிட்டு சபைக்கே வரல, நீ தேவனையே தேடல, அப்புறம் எப்படி அந்த மேலான இடத்துல உள்ளதை என்னைக்கு தேட போற? முதல்ல தேவனையே தேடவில்லையே. தேவனை தேடினால் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமே. இன்னைக்கு விசுவாசியா இருந்தோம், எனக்கு அந்த நன்மை இல்லை, இந்த நன்மை இல்லை, ஏன் நம்ம பாகத்தில் என்ன மிஸ்டேக்கு? கர்த்தரை என்ன செய்யல? சொல்லுங்க, ஒரு நாள் தேடினீர்கள், அன்றைக்கு வாழ்ந்தீர்கள், வளர்ந்தீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு டிவி முன்னால உட்கார்ந்து இருக்கிறீர், டிவியில சீரியலை தேடுகிறீர், எந்த சேனல்ல இருக்கு, எந்த சேனல்ல இருக்கு, அங்க தேட்டம் வந்துருச்சு. ஒரு காலத்துல நம்ம விசுவாசிகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தார், எல்லா ராத்திரி கூட்டத்துக்கும் வருவார். என்றைக்கு கலைஞர் டிவி கொடுக்க ஆரம்பிச்சதோ, இலவச டிவி, ஐயோ ஒவ்வொன்றும் டிவி முன்னால உட்கார ஆரம்பிச்சு. இப்போ கையில கையடக்கமா கொடுத்தாச்சு, முழு உலகத்தையும் பார். இப்போ இதெல்லாம் அதுல இருந்தான் மங்கி போச்சு. ராத்திரி கூட்டத்துக்கு ஆள் கிடையாது, வேத பாடத்துக்கு பாஸ்டரும் பாஸ்டர் மனைவியும் உட்கார்ந்துக்கணும், இப்படிதான் வருது. இதனால் தான் உலகத்தில் உள்ள நன்மைகளும் அநேக சிக்கல்கள், உங்களுக்கு ஆவிக்குரிய நன்மைகளும் இன்னைக்கு குறைஞ்சு போயிருக்கு. இன்றைக்கு உணர்வடைவோம், நான் கிறிஸ்துவுடன் கூட எழுந்த நபராக்கும், நான் உலகத்தார போல இருக்கக்கூடாது, நான் மற்றவர்களை போல இருக்கக்கூடாது, என்னுடைய உள்ளத்தின் தேட்டம் எங்க இருக்கணும், அந்த மேலான மகிமை. அல்லேலூயா. அங்க இருக்கிற பரிசுத்தம், அங்க இருக்கிற மகிமைகள், இதை ஆசைப்படணும், இதை தேடணும். இன்னும் சொல்லியிருக்கு, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள், ஆசைப்படுங்கள், தேடுங்கள். அடுத்து என்ன செய்யுங்கள்? நாடுங்கள். உங்க உள்ளமே அதைத்தான் நாடணும், உலக பொருளை அல்ல. ஸ்தோத்திரம். உண்மையில உலகத்துல உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், இல்லை ஒன்றை நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா, நீங்க விசுவாசி என்ற நிலைமையில முதல்ல சிந்திக்க வேண்டியது, இந்த பொருளை நான் வாங்கிறதுனால அந்த மேன்மை இழந்து போவேனா, அதைத்தான் யோசிக்கணும். அப்ப அந்த மேன்மை இழந்து போகக்கூடிய ஒரு பொருள் எனக்கு வேண்டாம், அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். பரலோக மேன்மையை என்னை விட்டு பறிக்கக்கூடிய ஒரு பொருள் வேண்டாம், ஒரு செயல் வேண்டாம், ஒரு காரியம் நான் செய்யவே வேண்டாம். அல்லேலூயா. அப்படி ஒரு பதவி எனக்கு வேண்டாம், அப்படி எனக்கு ஒரு உயர்வு எனக்கு வேண்டாம். ஏன்னா இதல்ல, அதுதான் முக்கியம். இது இல்லட்டா பரவாயில்ல, இது பூமியில் உள்ளது, ஆனா பரலோகத்தில் உள்ளதை நான் என்ன செய்யக்கூடாது, இழக்கக்கூடாது. இந்த உறுதி இருக்கிறதா, அதான் உண்மை கிறிஸ்தவன், வளருகிற கிறிஸ்தவன். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்றைக்கு அந்த நல்ல ஒரு உறுதியோடு நீங்கள் எழும்ப வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். அடுத்ததாக, நீங்க அப்படி கிறிஸ்துவுடன் கூட எழுந்து வாழும் பொழுது, மூன்றாவது, நீங்கள் புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்கள். யார் கிறிஸ்தவர்கள்? ஒன்று தேவனோடு சொல்லுங்க, தேவனோடு சத்தமா சொல்லுங்க, தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டவர்கள், தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டவர்கள். இரண்டாவது, கிறிஸ்துவுடன் கூட எழுந்தவர்கள். திரும்ப சொல்லுவோம், எழுந்தவர்கள். மூன்றாவது, புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்கள். சொல்லுங்களேன், இந்த மூன்றையும் தான் கொலோசேயர் தெளிவா சொல்லும்.
புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்கள் 3:9-10 பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. அப்போ உண்மை கிறிஸ்தவனுக்குள்ளே ஒரு புதிய மனுஷன் என்கிற மாற்றம் வருகிறது. அதான் உள்ளான மறுரூபம், அதுதான் சுபாவ மாற்றம், தன்மையின் மாற்றம், அதுதான் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ளுதல். இப்படி பல வார்த்தைகள்ல பைபிள்ல சொல்லி இருக்கிறது. இதுதான் நம்முடைய பழைய ஜென்ம குணங்கள், கெட்ட கெட்ட குணங்கள், பிறப்பிலிருந்தே நம்மோட இருக்கக்கூடிய குணங்கள், இது மாற்றப்பட்டு நம்ம உள்ளான மனுஷனே இப்ப என்ன செய்தாச்சு, புதிய நபராக, புதிய தன்மைகள், புதிய சாயல், புதிய குணம், அது வரணும். அப்பதான் நம்ம அங்க போய் சேர முடியும். அல்லேலூயா. அதுக்கு ஒரு பட்டியலே கொடுத்துருக்கு பாருங்க, 3:5 தொடங்கி 4:6 வரைக்கும் நடைமுறையாக ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழணும் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. முதல்ல 5:1 நீங்கள் 9 வரை படிக்கும் பொழுது எதையெல்லாம் விட்டுவிடணும்னு சொல்லியிருக்கு. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, இவைகளை விட்டுறணும். அப்புறம் 8:1 கோபம், மூர்க்கம், பொறாமை, உங்கள் வாயில் பிறக்கல் ஆகாத தூஷணம், வம்பு வார்த்தை, இதை என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். இதெல்லாம் பழைய மனுஷன். 9:1 ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்க, இதெல்லாம் பழைய மனுஷனுக்குரியது. இதையெல்லாம் விட்டுவிட்டு புதிய மனுஷனை தரித்துக்கொள். இந்த புதிய மனுஷன் எப்படி, 12 நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அடுத்தது அன்பை என்ன செய்து கொள்ளுங்கள், தரித்து கொள்ளுங்கள். 15 தேவ சமாதானம் உங்க இருதயத்தை என்ன பண்ணட்டும், ஆளுக செய்யட்டும், நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். 16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள என்ன செய்யட்டும், நல்லா தங்கி இருக்கட்டு. அது பாட்டாக வரட்டும், துதியாக வரட்டும், ஆனா உள்ளத்துல எது நிரப்பணும், வசனம். அப்புறம் 17 ஸ்தோத்திரம் நிரப்பணும். எதை செய்தாலும் எதற்கெடுத்தாலும் என்ன செய்யணுமா, தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இதெல்லாம் தான் புது மனுஷனுடைய அந்த செயல்பாடுகள். இதெல்லாம் நான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போறேன், நீங்க வாஸ்து பார்க்கணும், ஜபம் பண்ணணும், இது ஒவ்வொன்றும் எனக்கு வரணும். அல்லேலூயா. நான் களைந்து போட வேண்டியதை களைந்து போடணும், பெற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல காரியங்களை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அப்புறம் 18 புருஷனும் மனைவியும் எப்படி இருக்கணும், மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், புருஷர்களே மனைவிகளில் என்ன பண்ணுங்க, அன்பு கூறுங்கள், கசந்து கொள்ளாதிருங்கள். அடுத்து பிள்ளைகளும் பெற்றோரும் எப்படி இருக்கணும், 20:21 பிள்ளைகள் எல்லா காரியத்திலையும் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க. பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவங்களுக்கு என்ன பண்ணாதீங்க, கோபமூட்டாதீங்க. அடுத்தது 22 வேலைக்காரர்கள் எப்படி இருக்கணும், விசுவாசி கிறிஸ்தவன் வேலை செய்தால், தொழிலாளியாக வேலை செய்தாலும் சரி, எம்ப்ளாயியாக அந்த சம்பளத்துக்கு வேலை செய்தாலும் சரி, நீங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. எஜமான்களுக்கு கீழ்ப்படியணும், மனுஷருக்கு பிரியமாய் அல்ல, தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் கபடமில்லாத இருதயத்தோடு வேலையை செய்யணும். அடுத்தது கர்த்தரிடத்திலிருந்து பலனை பெறுவீர்கள் என்று நினைத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உலக வேலையை மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அடுத்து 4:5-6 எஜமான்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் கிறிஸ்தவனா இருக்கிறீங்க, அதே வேளையில ஒரு தொழிலை நடத்துகிற தொழில் அதிபரா இருக்கிறீங்க, ஒரு தோட்டத்துக்கு எஜமானா இருக்கீங்க, ஒரு ஆட்டு மந்தைக்கு எஜமானா இருக்கிறீங்கன்னா உங்க வேலைக்காரங்களை நீங்க எப்படி நடத்தணும், கர்த்தருக்கு முன்பாக நீங்க எப்படி நடக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு கிறிஸ்தவனை பற்றி இந்த நிருபம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா.
நமக்கு எழுதித்தரப்பட்ட இந்த வேத வசன எழுத்துக்களை நாம் மனம் திறந்து ஏற்றுக்கொள்வோமாக, இதன்படி வாழ்வோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுது கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். நான் உங்களுக்கு சொன்ன காரியத்தில் எது உங்களுக்குள் ஆண்டவர் பாரப்படுத்தினாரோ, அல்லது மகனே இதை நீ செய்யணும், மகளே நீ இதை விட்டுவிடு, நீ இந்த தீர்மானத்தை எடு என்று உங்க உள்ளத்துல ஏவப்பட்டீங்களோ, அதை கொஞ்சம் மனம் திறந்த ஆண்டவர்கிட்ட இந்த நேரம் என்ன பண்ணுங்க, பேசுங்கள். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்த்து இன்று முதல் நான் ஒரு புது வாழ்வு வாழ்வேன். கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. வேடிக்கை பார்க்கவே கூடாது, வேடிக்கை பார்க்குற நேரமே அல்ல. ஒரு 5 நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபத்திலே ஹல்லேலூயா, எல்லாரும் ஜெபத்திலே ஹல்லேலூயா. நான் ஒரு புது வாழ்வு வாழ்வேன். ஹல்லேலூயா. நான் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டவன். யாராவது இதுவரை தேவனோடு ஒப்புரவாக்கப்படலையா, இப்ப ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, நான் ஒரு பாவி, என் பாவங்களை மன்னியும், என் பாவங்களை மன்னியும். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, இதயம் திறந்து சொல்லுங்க. தம்பி தங்கச்சி பெரியவர்களே, இயேசுவே என் பாவங்களை எல்லாம் மன்னியும், இன்றிலிருந்து இந்த பாவத்துக்கு விலகி வாழப்போகிறேன், இந்த உலகம் உலகத்தின் ஆசைகளுக்கு விலகி வாழப்போகிறேன், பரலோக வாஞ்சையை பெற்றுக்கொள்ளப் போகிறேன், இந்த மாம்சத்தில் எழும்பக்கூடிய இச்சைகள் இது வேண்டாம். இயேசுவே இதெல்லாம் என்னை விட்டு மாற்றியிருங்கப்பா. நீ உண்மையான இருதயத்தோடு நான் ஒரு புது வாழ்வு வாழ்வேன், அப்படி ஒரு வைராக்கியத்தோடு இன்னைக்கு தீர்மானம் எடுத்து நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம்பண்ணும் போது, இப்பொழுது இயேசு உன் பாவங்களை மன்னிப்பார், இப்பொழுது இயேசு உன் பாவங்களை மன்னிப்பார், நீ புது மனுஷனாய் மாறுவாய், புது மனுஷியாய் மாறுவாய், புது வாழ்வு பெறுவாய். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவுடன் கூட எழும்புவேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? ஞானஸ்நானம் பெறாத சகோதரனே, சகோதரியே, வாலிய பிள்ளையே, தம்பி, ஞானஸ்நானம் பெறு, இயேசுவோடு கைப்பிடித்து உடன்படிக்கை பண்ணு, அவர் உன் வாழ்வை பரலோகம் கொண்டு சேர்ப்பார். நீ காலமெல்லாம் இயேசுக்கு உண்மையான சாட்சியாயிருக்கும். தைரியமா ஒப்பு கொடு. சிலருக்குள்ள அப்படி எப்படி நான் வாழ்ந்து கொள்ளுவேன், என்னால முடியுமா? உன்னால முடியாது, ஆனால் இயேசுவின் கரத்தை பற்றிக்கொள், இயேசு உன்னை வாழ வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே நான் இன்று முதல் புது வாழ்வு வாழ்வேன், இயேசுவே நான் ஞானஸ்நானம் எடுக்க போகிறேன். சொல்லுங்க ஆண்டவரிடத்தில், தீர்மானம் எடுங்க. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் புதிய மனிதனை தரித்து கொண்டீர்களா, இல்ல திரும்பவும் பழைய மனுஷன்ல வாழுகிறீர்களா? அறிக்கை பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்க ஆண்டவரிடத்தில். இயேசுவே உம்மை துக்கப்படுத்தினதை மன்னியும், உமது பரிசுத்தாவியை துக்கப்படுத்தினதை மன்னியும், நான் உமக்காக வாழ்வேன், நற்சுபாவங்களை பெற்று வாழ்வேன், என்னுடைய குறைகளை உம்மிடத்தில் அனுதினம் அறிக்கையிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது வாழ்வு வாழ்ந்திடுவே, புது வாழ்வு வாழ்ந்திடுவே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவனை பாடிடுவே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவனை பாடிடுவே, தேவன் தந்த வார்த்தையே ஜீவன் வல்லமை தரும். எல்லாரும் தியானத்தோடு பாடுவோம். என்னாலும் அதையே முற்றிலும் நம்பி நல்வாழ்வு வாழ்ந்திடுவே, என்னாலும் அதையே முற்றிலும் நம்பி
உன் வார்த்தையை நம்பி நல்வாழ்வு வாழ்வேன். புது வாழ்வு வாழ்ந்திடு. எல்லாரும் சொல்லுங்க, இன்னையிலிருந்து நான் புது வாழ்வு வாழ்ந்திடுவேன். புது வாழ்வு வாழ்ந்திடுவே, புது வாழ்வு வாழ்ந்திடுவே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவன் பாடிடுவே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவனை பாடிடுவே. என் தேவன் இவ்வாண்டிலே பெரும் காரியம் செய்திடுவார். சொல்லுங்க, இவ்வாண்டிலே என் வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். என் மூலம் அவர்தான் நாமத்தினையே மகிமைப்படுத்திடுவார். என் மூலம் அவர்தான் நாமத்தினையே மகிமைப்படுத்திடுவார். என் மூலம் அவர்தான். ஆண்டவரே, கடந்த சில காலங்களாக உங்க நாமத்துக்கு தூஷணமா நடந்து கொண்டேன்ப்பா, ரொம்ப சங்கடப்படுத்திட்டேன். ஆண்டவரே மன்னியும் ஐயா, இந்த ஆண்டிலே என் வாழ்விலே பெரிய காரியம் செய்யும். என் மூலம் உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். எத்தனை பேர் வாஞ்சையோடு கடந்த காலங்களில் குறைகளை மன்னியும், தவறுகளை பொறுத்தருளும், இன்று என்னை புதுப்பியும், இன்று எனக்கு புது வாழ்வு தாரும். இந்த ஆண்டிலே என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, என்னுடைய சாட்சியின் வாழ்க்கையிலே நீர் பெரிய காரியங்களை செய்யும். உமது நாமத்தை என்னை கொண்டு மகிமைப்படுத்தும். என் வீட்டிலே சாட்சியாக, சமுதாயத்திலே சாட்சியாக, என் ஊருக்குள்ளே நான் ஒரு வாழும் சாட்சியாக, என் வேலை ஸ்தலத்திலே நான் ஒரு சாட்சியாக, ஆமே, என் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்யும். இன்று எனக்கு புது வாழ்வு தாரும். ஹல்லேலூயா. இப்பொழுது கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வல்லமையாய் கிரியை செய்ய அர்ப்பணித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியை பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கட்டுகள் உடையட்டும், பாவ கட்டுகள் உடையட்டும், அக்கிரம நினைவுகள் மாறட்டும், அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள் ஒளியட்டும், நல்ல ஒரு சாட்சி வெளிப்படட்டும். குளோரி குளோரி குளோரி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்குள் கிரியை செய்யும் பரிசுத்த ஆவியானவர். எங்கள் உள்ளங்களுக்குள் வல்லமையாய் அசைவாடும். எங்கள் உள்ளங்களுக்குள் ஆமேன். வேண்டாதவைகளை அகற்றுங்க, வேண்டாதவைகளை அகற்றுங்க. பரிசுத்தாவி அக்னியாக 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 பாவ கட்டுகளை சுட்டறிந்து போடுங்க. அசுத்தமை சுட்டறிந்து போடுங்க. உலக ஆசைகளை சுட்டறிந்து போடுங்க. மாமிச இச்சைகளை பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே சுட்டறிங்க, இப்பொழுதே சுட்டறிங்க. நல்ல நல்ல ஜோமனர் நல்ல ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய கரத்திலே கர்த்தர் எனக்குள் கிரியை செய்யணும், கர்த்தர் எனக்குள் கிரியை செய்யணும். எல்லாரும் எல்லாரும் கர்த்தர் எனக்குள் கிரியை செய்யணும். ஓ, என்னால ஜெயம் எடுக்க முடியாத பகுதியிலே இன்றைக்கு ஆவியானவர் இறங்கி அசைவாடட்டும். அபிஷேகத்தை ஊற்றும், வல்லமையை ஊற்றும், கிருபையை ஊற்றும். ஆமே ஆமே. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். சாட்சியாய் வாழும் கிருபை, சாட்சியாய் வாழும் வல்லமையான அபிஷேகம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகள் இன்றைக்கு மாறட்டும், எல்லா தடைகள் இன்றைக்கு மாறட்டும். அலுவலகத்துல போனா சாட்சியா வாழ முடியல, அங்க ஒரு தடை. இயேசுவின் நாமத்தில் அங்கே ஜெயம் உண்டாகட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. சில நண்பர்களால் சில நண்பர்களால் சாட்சி கெட்டு போகிறது. அந்த நண்பர்களை விட்டு விலகு. அதற்குரிய கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். அல்லேலூயா. உலக வழிபாடுகள், வேண்டாம் என்று விட்ட பண்டிகைகள், வேண்டாம் என்று விட்ட ஆராதனைகள், வேண்டாம் என்று விட்டவைகள் திரும்ப கை வைக்காதே, திரும்ப அவைகளில் போகாதே. கர்த்தர் உனக்கு பலனாயிருக்கிறார், கர்த்தர் உன் வலது பாரிசத்தில் உனக்கு துணை நிற்கிறார். மனிதனை கண்டு பயப்படாதே. அல்லேலூயா. சாட்சியாயிரு, சாட்சியாயிரு. குளோரி 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 குளோரி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் மறுபடியும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா,
புது வாழ்வு வாழ்ந்திடுவேன், புது வாழ்வு வாழ்ந்திடுவேன். சொல்லுங்க, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவனை பாடிடுவேன், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவனை பாடிடுவேன்.